அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது விஷயம், இந்த பில்டப் பண்ணுறது, ஓவர் சென்டிமெண்ட், இந்த காட்டுறது நபியே இப்படி செய்து விட்டார்கள், நேற்று நபியையே கொச்சைப்படுத்தினார்கள், இன்றைக்கு அல்லாவே கொச்சைப்படுத்தி விட்டார்கள். இப்படி இந்த பில்டப் பண்ணுறது அளவை நான் வந்து அந்த சிந்திக்காமல் யாராவது யோசிப்பாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் என்ன அது ஒரு எஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் ஒழுங்காக சிந்திக்கிறவங்களுக்கு இது என்னென்னு விளங்கும், எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் இங்கே நபியை கொச்சப்படுத்தினதோ அல்லாவை கொச்சப்படுத்துறதோ நாங்கள் இல்லை, தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் சரியாக தான் எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். உங்களோட வழிகட்ட ஒரு உசூல் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த வழிகட்ட உசூல் பிரகாரம் நீங்கள் வகையை அணுகப்போனால் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இதைத்தான் சொல்லியிருக்கிறோம். இது மக்களுக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் விடிய விடிய நீங்கள் அந்த கதையை சொன்னாலும் அது வந்து சிந்திக்கிற மக்கள் எடுபடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இது குர்ஆனத்தை முரண்பாட்டு விளக்கம் உங்களுக்கு இமெயில் பண்ணுறோம், அதுக்கு இன்ஷா பதில் சொல்லுவோம். அதே மாதிரி நேற்று நடந்த விவாதங்களை மறுபடியும் மீட்டுறாங்க இங்கே, பால்குடி ஹதீஸு, அந்த ஹதீஸ்னா அப்படி மீட்டி மீட்டி எட்டி பார்க்குறாங்க, ட்ரைவன் பண்ணி பார்க்குறாங்க, இதில் உழுவுறதா வாரதா. நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, நேற்றே சொன்னேன், இவங்களோட குணம் ஜம்ப் பண்ணுறது. இவங்களுக்கு இதில் தப்புறதுக்கு வழி இல்லாட்டி அங்கே ஹதீஸு ஜம்ப் பண்ணுவாங்க, ஹதீஸில் தப்பு இல்லாமல் லொக்காகிறனால உசூலுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. இவங்க இப்படி பாஞ்சே பழகிட்டாங்க, இவங்க ட்ரைனிங் அதுதான், ஜம்பிங் ட்ரைனிங். இவங்க இது இல்லாமல் எஸ்கேப் ஆக கஷ்டம். அப்போ நேற்று ஹதீஸை பற்றி பேசுகிற நேரம் உசூலை கொண்டு போட்டாங்க, சுட்டி காட்டினோம், இன்னைக்கு இதை பேசுறோம்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு அதை பேச உட்கார்ந்துருக்கிறோம், இப்ப நேத்து பேசுறது கொண்டு இங்க போடுறாங்க. இப்ப அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு இப்ப ஜின் ஒரு கிளம்ப போறங்க இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே அவசரப்படாதீங்க, ஏன் அவசரம், நீங்க அசிங்கப்படுறதுக்கு எவ்வளவோ இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஒரு கிளம பொறுத்தா வரும், அவசரப்படாம இருந்தா எல்லாம் வரும். அதனால சம்பந்தம் இல்லாததை போட்டு 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 வாதங்களை செதிர்ப்பாம இன்ஷா அல்லாஹ் நீங்க வாதத்துல நில்லுங்க, அப்பதான் உண்மை வெளியே வரும் இன்ஷா அல்லாஹ். பல விஷயங்கள் முகத்திரைகள் இன்னைக்கு கிளியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது இவங்க எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னு பாருங்க. அதாவது நாங்க வந்து குர்ஆனில் முரண்பாடு உள்ளதாக நாங்க ஏதோ சித்தரிப்பதாக இப்ப படத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்துல் ராசிக் அவர்கள் தெளிவாக தன்னுடைய ஆரம்ப உரையில சொன்னாரு, முரண்பாடு கற்பி வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியே முகாந்திரமே இல்லை சொன்னாரா இல்லையா. அப்போ இவங்க வாதம் என்ன, குர்ஆனில் யாராவது ஒருவன் முரண்பாடு உண்டு என்று கற்பித்து விட்டால் அது வந்து வகி இல்லை அப்படி கற்பிக்கிறது, அப்போ அதுதான் அவங்களோட வாதம், முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு உண்டான முகாந்திரமே இல்லை என்று சொன்னாரே. இந்த வாதத்திற்கு நாங்க என்ன சொல்றோம், இப்ப பதில் சொல்றோம். உங்களோட வாதத்தில் நீங்கள் நியாயவான்களாக இருந்தால் இப்ப இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு முரண்பாட்டை கற்பிக்கிறான். என்ன முரண்பாடு, குர்ஆன்ல ஒரு இடத்துல பெற்றவர்கள் தான் அன்னை என்று வந்திருக்கிறது, இன்னொரு இடத்தில் இல்ல பாலூற்ற தாய்மாரும் அன்னை வந்திருக்குது, அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல்லாவுடைய மனைவியரும் அன்னை என்று வந்திருக்கிறதே. இந்த மூன்று வசனங்களையும் வைத்து குர்ஆனுக்குள் முரண்பாடு கற்பிக்கப்படுகிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. நீங்கள் சொன்ன வார்த்தையில் இருந்து உங்களுக்கு எதிரான வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், முரண்பாடு கற்பிப்பதற்கு முகாந்திரமே இல்லை என்பது உங்கள் வாதம், முரண்பாடு கற்பிப்பதற்கு முகாந்திரம் உண்டு என்று எதி கிறிஸ்தவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய கொள்கை குர்ஆன்ல முரண்பாடே இல்லை என்பது. இப்ப உங்கள் நிலைப்பாட்டின்படி இப்ப குர்ஆன் பொய்யா போயிருமே, முரண்பாடு கற்பிக்க கூடிய முகாந்திரம் வந்து விட்டதே, அப்ப அதனால குர்ஆன் பொய் என்று சொல்லிவிடுவீர்களா, ஹதீஸ் பொய் என்று சொல்லிவிடுவீர்களா? இதைத்தான் கேட்டோம். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். அப்ப இது எப்படி புரியணும் என்றால், வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த மக்களை ஒரே உம்மத்தாக ஆக்கி இருப்பான், வலா யஸாலுன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்பிக், ரப்புக் உங்களுடைய இரட்சகன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர ஏனையவர்கள் முரண்பட்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இப்ப யாரு முரண்பட்டு இருப்பாங்க,
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? யார் நல்ல உணர்வுகளோடு ஈமானிய நெஞ்சத்தோடு அல்லாஹ்வும் தூதரும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதற்கு உடனடியாக சமீனா வாத்தகனா என்று கட்டுப்படுகிறார்களோ, அது மனதுக்கு எந்த உறுத்தலை ஏற்படுத்தினாலும் சரி நிரூபிப்போம். நேற்றைய தினம் நிரூபித்திருக்கிறோம். அந்த அனைத்துமே அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வந்தவைதான். அதை முரண்பாடு இல்லாமல் புரிய முடியும். அதை நிரூபிச்சோம். அந்த அடிப்படையில் அந்த அந்த விமர்சனங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நம்பகமானவர்கள் அறிவித்து உறுதிப்படுத்திய ஒரு செய்தி வந்தால், அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர ஏனைய உணர்வுள்ளவர்கள், இதுல தில்லுமுள்ளு பண்ணக்கூடியவர்கள், கோணல் மாணலாக உள்ளத்திலே எவனுடைய உள்ளத்திலே கோணல் இருக்கிறதோ அவர்கள் இந்த வகையை முரண்பாடாக சித்தரிப்பார்கள். கிறிஸ்தவன் சித்தரிப்பது போன்று, யூதன் சித்தரிப்பது போன்று, இந்த எதிரணி சித்தரிப்பது போன்று இவர்கள் வழிகேடர்கள், உள்ளத்திலே நோயுள்ளவர்கள், ஈமானிலே அடிமட்ட நிலையிலே ஈமானே அற்ற அந்த குஃபுருக்கு செல்லக்கூடிய வலியத்திலே வீழ்ந்தவர்கள். அப்ப இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம், ஒண்ணுமே விளங்காத மாதிரி, கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேட்காதவர்களாய், என்னதான் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே மூடிட்டேன், அவன் மண்டையில ஒன்னும் ஏறாது என்று அந்த கூட்டம் தான் நிக்குது. என்ன சொன்னாலும் புரியாது, புரிந்தாலும் புரியாது ஒன்று நடிப்பார்கள். இதைத்தான் நம்முடைய வாதமாக வைத்திருக்கிறோம். இதுக்கு பதிலை சொல்லட்டும். அடுத்தபடியா அடிக்கடி சாலிம் அது இதுன்னு போகுது ஹதீஸ் போன. நேத்து வாங்கி கட்டினது ரொம்ப ஓவரா வாங்கி கட்டிட்டாங்க, அதனால ஒன்றும் செஞ்சிக்க முடியல. அதை இப்போ வந்து ஏதாவது செப்ப கட்டி கட்டலான்னு பார்க்குறாங்க. நேத்து ஏலாம் போயிடுச்சே, நேத்து சொன்ன வாதங்கள் எல்லாம் புஷ்பானமாக போச்சு. அதனால இன்னைக்கு ஏதாவது சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்குரிய முயற்சியாக இருக்குது. இன்ஷால்லா நாங்கள் கண்டுக்க போறதில்ல. நேற்று நாங்கள் கொடுத்த பதிலே சிந்திக்கிற மக்களுக்கு, சிரிக்கிற மக்களுக்கு இல்லை, சிந்திக்கிற மக்களுக்கு அது போகும். அடுத்தது ஒரு ஆதாரம் வச்சாரு, பெரிய ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னா, நாங்கள் யூரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆதாரம் வச்சுக்கிறோம், இதுவரைக்கும் அதுக்கு பதில் காணவில்லை, பதிலை சொல்லவில்லை. ஆதாரம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, பெரிய ஒரு ஆதாரம் நினைச்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆதாரம் ரொம்ப சேதாரமாக இருக்குது. என்னன்னு கேட்டா, முதல்ல அந்த ஹதீஸ்களை பார்த்தா படிங்க. அது ஒரு ஹதீஸை வச்சா ஒரு ஹதீஸ் மட்டும் ஒன்று வருதா, அதுக்கு வேற வேற அறிவிப்பு வருதா, அது என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு வைங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன்னொரு அறிவிப்புல, மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின், யார் என்னிடம் இருந்து ஒரு செய்தியை அறிவிக்கிறாரோ, தெரியுமா, அவர் அறிந்து கொண்டே. யாராக்கு என்ன அர்த்தம்? நீங்க இங்க கருதப்பட்ட அர்த்தம் வைக்கிறீங்க, கருதப்பட்ட இல்ல, டிக்ஷனரில் அர்த்தம் வைக்க வேண்டாம், எடுத்தாரும் அல்லிமஹூ, அறிந்து கொண்டு இல்லைங்கச்சா. அவர் அறிஞ்சிக்கிறார் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த மனிதர் அறிந்து கொண்டே அறிவிக்கிறார். ஃபஹுவ கதீபுன், அது பொய் என்ற செய்தி, அது பொய், அன்னஹு கதீபுன், அது பொய் என்பதை தெரிஞ்சு கொண்டே ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒருத்தர் அறிவிச்சார்ண்டா, அதை ஏத்துக்கல. இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, பொய்யான போக்கான ஒரு அறிவிப்பாளர் அறிவிச்சா அதை ஏத்துக்காதுங்கன்றாங்க. எங்கட ஆதாரம் இது? எதை சொல்றாங்க? பொய்யான போக்கான ஒரு அறிவிப்பாளர் யாராவது சொன்னான்னு வைங்களேன், பொய்ய ஒரு செய்தியை கொண்டு வந்தானா ஏத்துக்காதீங்கன்றதுக்குரிய அந்த செய்தியை எங்கேயோ சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி மாத்துறாங்கன்றத நீங்க பாக்குறீங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்டா இந்த குர்ஆன் விஷயத்துக்கு வருவோம். குர்ஆன்ல பதில் தரேன் சொன்னாங்க, பார்ப்போம் இன்ஷால்லா. என்னண்டா இந்த, அதாவது இப்ப அவங்க மத்தனுக்குரிய ஒரு ஆதாரமா தானே செய்தியை பார்த்து இது பண்ணணும், ஆய்வு செஞ்சு ஏத்துக்கொள்ளணும், சனதை ஏத்துக்கொள்ள கூடாது, சனதை மட்டும் வச்சு முடிவு கூடாதுன்னு ஆதாரமா காட்டினாங்க. அந்த ஹதீஸ் சொல்றதே சனதை பாருங்க, மத்தனை பார்க்க சொல்லல, சொல்லுங்க. சரி, அப்ப இது தெளிவாயிக்குது, சனதை பார்க்கணும்னு அந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுதோ, அது என்ன காரணம்டா, யாரா இவங்க நினைச்சிட்டிருக்கிறாங்க ஒரே அர்த்தம் தான். இல்லாதான் ஒரு ஹதீஸ புரியறதுல மண்டையில் இருக்கிற ஒரு அர்த்தம் தான், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம், இப்படிதான் அர்த்தம் வைக்கணும், இப்படிதான் அர்த்தம் வைக்கணும். அது எப்படி வருது, இடம், சூழ்நிலை, அர்த்தம், அது டோன்ட் கேர். அடுத்த ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆன்ல சகோதர பிஜி என்ன மொழிபெயர்த்திக்கிறார்னு கேட்டா, நீங்க புகாரியில 4981 ஹதீஸ், அவர் தான் பதிவு செஞ்சுக்கிறாரு, 7274 ஹதீஸ் போட்டு இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறார். இந்த ஹதீஸ் நீங்க எங்களுக்கு எடுத்து காட்டணும் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வஹி என்ன வார்த்தை வரணும்,
இவர் என்ன மொழிபெயர்த்திருக்கிறாரு, ஒவ்வொரு இறை தூதருக்கும் அற்புதங்கள் அற்புதங்களும் அனுப்பப்பட்டார். எல்லா இறை தூதருக்கும் அற்புதம் வழங்கப்பட்டுச்சான். ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன், திருக்குர்ஆன் இவர் மொழிபெயர்த்திக்கிறார். ஆனால் ஹதீஸ்ல இருக்கிறது வஹி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, வஹி பாதுகாக்கப்படும் ஒரு மெசேஜ் சொல்லணும் தானே, வஹியை பத்தி பேசுது. இங்க ஏன் வஹின்னு சொல்லாம திருக்குர்ஆன் மட்டும் மொழிபெயர்த்திக்கிறாண்டா, ஹதீஸ்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வர. பாதுகாக்கப்பட்டது குர்ஆன் மட்டும் சொல்ல வராரு, ஹதீஸ் பாதுகாக்கப்படல. ஏன்னா அல்லாஹ் ஒரு சவால தான் இதை விட்டுறான். அல்லாஹ் விட்ட சவால்ல குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, ஹதீஸ் இல்லை என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்ன வஹி என்ற குர்ஆனையும் ஹதீஸையும் குறித்து ரெண்டையும் சொல்லப்படக்கூடிய வார்த்தையை இருட்டடிப்பு செய்து குர்ஆன் என்று மட்டும் இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்பது. இது இந்த வாதத்தின் மூலம் நிரூபணமாகும். அடுத்தபடியா இவங்கள இந்த சந்தேகம், சந்தேகம் ஒரே இந்த சந்தேக கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி அணுகணுன்ற அந்த அடிப்படையே தெரியாது. முதல்ல குர்ஆன் எங்கேருந்து வந்தது, ஹதீஸ் எங்கேருந்து வந்தது அதை பார்ப்போம். குர்ஆனையும் ஹதீஸையும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் வந்தீங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து. அல்லாஹ் தான் ரெண்டையும் கொடுத்துக்கிறான். ரெண்டையும் அல்லாவிடம் இருந்து வந்தீங்க. ரெண்டும் எப்படி வந்தீங்கன்னா, சனதோடு தான் வந்தீங்க. அறிவிப்பாளர்களை வைத்துத்தான் குர்ஆனும் வந்தது ஹதீஸும் வந்தது. அந்த ஒரு அடிப்படையை விளங்கும். குர்ஆனும் வந்தது அறிவிப்பாளர்களை வைத்துத்தான், ஹதீஸும் வந்தது அறிவிப்பாளர்களை வைத்துத்தான். அடுத்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இல்லை வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதில் இந்த குர்ஆன் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன அளவு முரண்பாடு இருந்துச்சுன்னா அதுதான் அளவுகோலாம். முரண்பாடு என்பது தான் வஹியை இது பண்ணுறதுக்கு, சேக் பண்ணுறதுக்கு, இது சரியா பிள்ளையான்னு பார்க்கறதுக்கு அளவுகோலாம். அதை வச்சு தான் குர்ஆன் மறுக்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அதனால் இதை மறுக்கிறோம் என்று சொல்றாங்க. இந்த வாதத்திலேயே நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? முரண்பாடு என்று சொன்னால் அது எதை பத்தி பேசுது? குர்ஆனை பத்தின பேசுது. அப்ப குர்ஆன்ல முரண்பாடு இருக்குதான்னு நீங்க பாக்கணுமே. ஹதீஸ்ல மட்டும் ஏன் பாக்குறீங்க? வஹியை பத்தி பேசுது. உங்களுடைய நிலைப்பாடு அடிப்படையில குர்ஆனும் வஹி ஹதீஸ் வஹியா இல்லையா இல்லன்னு சொல்லுங்க. ஹதீஸ் வந்து வஹி இல்லைன்னு சொல்லுங்க. அறிவீங்க ஹதீஸ் என்பது வஹி இல்லைன்னு அறிவீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்ல வேண்டும், ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லணும். ரெண்டுமே இல்லை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஹதீஸ்ல ஓட்டைக்கு, ஆனா ஹதீஸ்ல உடசலிக்குது. ஏன்னா நான் ஹதீஸுக்கு மட்டும் தான் சர்ச் பண்ணி பார்ப்பேன் இந்த வசனத்தை. முரண்பாடு வருதாண்டு எங்க பார்ப்பேன்னா, ஹதீஸ்ல மட்டும் முரண்பாடுகிறான்னு பார்ப்பேன், குர்ஆன்ல பார்க்க மாட்டேன். ஏ அது வஹியத்தான் நல்லா சொன்னான். வஹி என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் குறிக்கும். அப்ப ரெண்டுல இருந்து பார்க்கணும் நீங்க மெச் பண்ணி, முரண்பாடு வருதா முரண்பாடு வரலையாண்டு. ஏன் நீங்க ஹதீஸ்ல பக்கம் மட்டும் இது பாக்குறீங்க, ஹதீஸ்ல முரண்பாடுகிறான்னு மட்டும் ஏன் தேடுறீங்க? குர்ஆன்ல முரண்பாடுகிறான்னு ஏன் தேடல? ஏன்னா அல்லாஹ் கேட்கறது வஹியை பத்தி, வஹியில முரண்பாடு இல்லை என்பது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருண்டா, பில்டப் இடாதீங்க, சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க, சென்டிமெண்ட்டெல்லாம் இங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார். நேற்று யார் சென்டிமெண்ட்டாக பேசுனது? ஆதாரத்துக்கு பதில் இல்லாமல் தோல்வியை வேணாலும் எழுதி தந்துட்டு போயிடுற. யார் பேசுனா? தோல்வி எழுதி தந்துட்டு போயிடுற. பதில சொல்லுங்கடான்னு சொன்னால் உங்கள்ட்ட யார் தோல்வி எழுதி கேட்டா மக்களே விளங்கிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. நீங்கள் எழுதியெல்லாம் கொடுக்க தேவையில்ல, எழுதி கொடுத்து வேற கேவலப்படணுமா? அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போ சென்டிமெண்ட்டாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நேற்று புராணம் பாடி சென்டிமெண்ட் பேசியது நீங்கள், எங்களுக்கு சொல்ல வராதிங்க. நாங்கள் ஆதாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரத்தை சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாமல் சென்டிமெண்ட் கதையை போட்டு இதை மாற்றாதீங்க. அடுத்து இன்னொரு ஆலிம் சார் சொன்னாரு, எங்களுடைய உபதேசம் வந்து அறிவுள்ள சிரிக்கிறவர்களுக்கு பயன்படுதாதான், சிந்திக்கிறவர்களுக்கு தான் பயன்படுமா? இந்த சிந்திக்கிற மக்கள் அறிவு விளங்குதான், எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நேற்று இவங்க சிந்திக்க தூண்டி அப்படியே இருந்தது பூரா அப்படியே மூணுல ஒண்ணு கூட வந்தில்லை, அந்த அளவுக்கு சிந்திக்க தூண்டிட்டாங்க நேற்று. விளங்குது இல்லையா அந்த இதனுடைய லட்சணம்? அதை வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அடுத்தது வந்து நாங்கள் எங்களுடைய வேலையே ஜம்பிங் பண்றதான், இங்க கேட்டா அங்க சொல்றது, அங்க கேட்டா இங்க சொல்றது, என்ன பண்றாருன்னா எனக்கு என்ன விளங்க? விவாதத்துல தூங்கிட்டு இருக்கிறாரா? சரி, நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேனே, அது வந்து உசூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஆரம்ப உரையில அது உசூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஒரு அடிப்படையான கேள்வி என்று சொல்லி நேற்றைய தலைப்புக்கு தேவையான கேள்வின்னு கேட்டேனே. கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து நாளைக்கு நாங்க பதில் சொல்லுவோம், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்லத்தான் போறோம். அந்த கேள்வி அப்படியே இன்னே கேட்டுதான் நினைச்சுக்கங்க. நீங்க நேத்து கேட்டேன் இல்லையா கேள்வி, அது அப்படியே இன்னைக்கு நீங்க வச்சுக்கொண்டு நேத்தே க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கேட்டோமா இல்லையா? என்னதான் ஒரு அறிவிப்பாளர் நல்லவர் நினைச்சாலும் அவர் வந்து பிழை செய்யக்கூடும்,
தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது, குர்ஆனோட முரண்பட்டால் அவர் தவறு செஞ்சிருப்பாரு என்று முடிவு பண்ணுங்க. அது நம்முடைய மக்களுடைய கணிப்பு தவறா இருக்கும், இமாம்களுடைய கணிப்பு தவறா இருக்கும் முடிவு பண்ணுங்க. பல செய்திகளை சொல்லி கேட்டேனே, பதில் இல்லையே. இன்னே சொல்றேன்டாரு, இந்த இன்டர்வல் வரப்போது இது வரைக்கும் பாம்பு வெளியே வந்த மாதிரி இல்ல. அடுத்து என்ன சொல்ல வரான்னு கேட்டா, இன்னொரு ஆர்மிஷா அவர் என்ன சொல்றாருன்னா, குர்ஆனில் முரண்பாடு என்று நாங்க சொன்னோமா, குர்ஆனில் முரண்பாடு நாங்க சொன்னோமான்னு சொல்லி இந்த தாயுடைய மேட்டரை சொன்னார். அப்ப நாங்களா சொன்னோம், நீங்க தான் சொன்னீங்க இது முரண்பாடா இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம், இது எப்படி முரண்பாடு இல்லாம விளங்குறது, நீங்க தானே கேட்டீங்க. அப்ப நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, முரண்பாடுன்னு ஆரம்பிச்சது நீங்க தான். குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறத உங்களுடைய கொள்கையா, அது உங்களுடைய நிலைப்பாடா, எல்லாம் உன்னை விட்டா இந்த ஷிருக்குக்கு போனா இப்படித்தான், அல்லாஹ் புரியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் புரியாது, கேடு கெட்டு தான் போவாங்க. எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆன்ல முரண்பாடு கற்பித்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன்ல முரண்பாடு கற்பித்து நிரூபிச்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருக்காங்க பாருங்க, குர்ஆனுடைய வசனங்களை முரண்பாடுன்னு சொல்லி கிறிஸ்தவர் நிரூபிச்சுட்டானா, எவன்டா நிரூபிச்சா, கிறிஸ்தவரை வச்சு நாங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோமே, பிரிச்சு மேயறோமே, விவாதத்துல வச்சு என்ன பைபிளை குப்பை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்க, நம்மளை மறுக்கணும், நம்முடைய வாதத்தை முறையடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி, அல்லாவும் கிடையாது ரசூலும் கிடையாது, அல்லாவை கேவலப்படுத்துறதா படுத்திட்டு போ, கிறிஸ்தவன மேல கொண்டு போய் வைக்கணுமா வச்சுட்டு போ. இந்த அளவுக்கு நிலைமை, ஒரு ஆலிம்சா நெருடல் ஆலிம்சா சொல்றாரு, கிறிஸ்தவர் உறுதிப்படுத்திட்டாங்க முரண்பாட்டை. அப்ப நாங்க என்ன கேட்டோம், தாயுடைய மேட்டர சொல்றாங்களே, பெற்றெடுத்தவரை தான் தாயின்னு சொல்றீங்க, அடுத்து என்ன உம்மஹாத்துல் மூமின்களை வந்து தாயின்னு சொல்லப்படுதுல, இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுல வந்து முரண்பாடு கற்பிக்கப்பட்டிருக்குது, குர்ஆன் பொய்யா, இதுல என்ன பொய் இருக்குது, உண்மையிலே முரண்பாடா அல்லது நீங்க முரண்பாடு மாதிரி இந்த வாரத்துக்கு வைக்கிறீங்களா, நாங்க சொல்றது உண்மையிலே முரண்பாடு, நீங்க பொய்யா சொல்றீங்க, உங்க மனசாட்சியை சொல்லுது அது முரண்பாடு இல்லைன்னு சொல்லி, நாங்க சொல்றது முரண்பாடு. ஆயிஷா நாயி பால் கொடுத்துட்டு அடைஞ்சாங்கன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி நேரடியா முரண்பாடுன்னு சொல்றோம், அதுக்கு விளக்கம் கேட்டா விளக்கம் சொல்லவும் இல்ல. நேற்றைய தலைப்புல இன்னைக்கு குர்ஆனுக்குள்ள முரண்பாடுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும். அடுத்து ஒரு ஆலிம்சா ஒன்ன பேசுறாரு, ஆரம்பத்துல பேச ஆலிம்சாக்கு நேரடி ஆலிம்சா பதில் சொல்றாரு, என்ன சொன்னாரு, அவங்களுக்குள்ள முரண்பாடு எப்படின்னு கேட்டா, ஒரு ஒத்த கருத்தில் இருப்பதாக இருந்தால், தக்லீதாக இருந்தால் மட்டும்தான் ஒற்ற கருத்தில் இருக்க முடியும். ஒருத்தர் சொல்லிட்டாரா, இவர் சொல்றா இல்ல இல்ல இருக்கு, நான் பதில் சொல்றேன் இவரு, அப்படி எல்லாம் கிடையாது. முரண்பாடு யாருக்கு தெரியுமா வராம இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு தான் முரண்பாடு வராது. இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு முரண்பாடு வர்றது தக்லீதுக்கு தான், இவர் சொல்றாரு இல்ல இல்ல முரண்பாடு வர்றது வராம இருக்கிறதுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதனாலதான் முரண்பாடு வராம இருக்குது. அவர் வசனத்தை ஓதுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்க இவர் பதில் சொல்றாரு. பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, லாஸ்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம போக போகுது, இதுதான் நிலைமையா இருக்குது. அடுத்தது வந்து ஆயிஷாட மேட்டருக்கு இவங்க முரண்பாடு கட்டிக்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள். ஆயிஷாட மேட்டரை நாங்க என்ன சித்தரிச்சோம், நீங்க தான் என்ன செஞ்சீங்க, அந்த வழிகேட நியாயப்படுத்தினீர்கள். ஆயிஷா ஆமா, ஆயிஷா தவறா புரிஞ்சு போனாங்களா, கொடுக்க சொன்னாங்களா, நீங்க தான் சொன்னீங்க, நாங்க இருக்கிறத சொன்னோம், உங்க கட்டுக்கதையில இருக்குதுன்னு சொன்னோம், அதுக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாம சித்தரிக்கிறார்கள் முரண்பாடு. ஒன்னும் சித்தரிக்கங்க, ஒப்பந்தத்தை கண்ணை திறந்து பாருங்க, ஒப்பந்தத்தில் என்ன போட்டோம், முரண்படுவது உறுதியானால், முரண்பாடாக கருதினால் மறுக்கணும், நாங்க சொல்லல, முரண்படுவது உறுதியானால் அதை மறுக்கணும் சொல்றோம். என்ன தலைப்பு நிலைப்பாடு படிக்கிறது கிடையாது, ஒண்ணும் படிக்கிறது கிடையாது, ஏதோ ஒண்ணு மாட்டிட்டோம், பதில் சொல்லி சமாளிக்கணும், பதில் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. அடுத்த ஹதீஸ்க்கு இப்பதான் உள்ள வந்திருக்கிறார், என்ன மன் ஹத்தஸ் அன்னி பி ஹதீஸ் யுரா அன்னஹு கதிபுன் ஃபவா ஹதுல் காதிபின், வாதத்தை வச்சாரா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சம்பந்தம் இல்லாம இன்னொரு ஹதீஸ் எடுத்து போட்டு எறான்னு வரக்கூடிய அந்த வார்த்தையை போட்டு அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். நாங்க என்ன கேட்டோம், கேட்கிற கேள்வி அதாவது நாங்க வைத்த வாதம் இதுல இருக்குதா இல்லையா, மன் ஹத்தஸ் அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவா அஹதுல் காதிபின், யார் ஒரு செய்தியை என் வழியாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் வந்து அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வின் பெயரால் ஒருத்தர், நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்றது கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்ற பிரச்சனை இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வருது, யுரா அன்னஹு கதிபுன் அது பொய்ன்னு நீங்க அவர் வார்த்தைப்படி அறிகிறேன்னு வச்சுக்கோ, அலிமா தானே சொன்னாரு, ஏலோ அறிந்து முஞ்சதுல அர்த்தம் இருக்கா, நாங்க இல்லன்னா சொன்னோம், இருந்துட்டு போட்டோம், உங்க வார்த்தைப்படியே யுரா அவர் வந்து அறிகிறார், அன்னஹு கதிபுன் அவர் வந்து
அந்த செய்தி வந்து பொய் என்று சொல்லி அவர் அறிகிறார். அவர் பொய்யர் அந்த செய்தியை ஏற்றுக்காத என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி நாங்க இருட்டடிப்பு செஞ்சோமா இல்லாத சொன்னோமா? ஹதீஸ்ல அந்த வாசகம் இல்லையா? பிரிண்ட் அவுட் வேணுமா? இருக்கிறத சொன்னா அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு வேற ஹதீஸ் எடுத்து போட்டுக்குன்னு அதுல இப்படி வந்திருக்குது. ரசூலுல்லாஹை தொட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக பொய் சொன்னால் அவனும் பொய் என்றான். அவனும் பொய்யன் செய்திய அறிவிப்பு மாதிரியும் சம்பந்தம் இல்ல, மண்டைக்கு மூளைக்கும் சம்பந்தம் இல்ல பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நாங்களே குழந்தை என்ன இவர் தான் மல்லே பொழுது இருக்கிறார். கேட்கிற கேள்வி என்ன என்னமோ பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த அன்பிற்குரியவர்களே, பில்டப் சென்டிமெண்ட் கதையை பேசினாங்க, பில்டப்புக்கு பதில் சொல்லிட்டோம் நாங்கள். என்ன பில்டப் நடந்துச்சு, யார் பில்டப்பை காட்டினாங்க, அவர்கிட்ட சென்டிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு நேற்று முடிவுரை தொகுப்புரையில் எவ்வளோ படமாக போச்சுன்றதை காட்டணும். தில்லு முள்ளு பண்ணுறது இருட்டடிப்பு பண்ணுறது சொல்கிறாங்க. நேற்று வந்து நாங்கள் அரசு கீழே சூரியன் சஜிதா செய்கிற அதிசை கொடுத்தோம். கொடுத்து தினசரி இது நடக்குது, அதிசில் வாசகம் வராவிட்டாலும் அல்லாவிடத்தில் போற சூரியன் திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டி வருது. அப்ப ரிட்டர்ன் வரும்போது திசை மாறுமே, மேற்கில் உதிக்க வேண்டி வருமே. இதை கேட்டுட்டு அதிசயம் காட்டினோம், தினசரி நடக்கிறது காட்டினோம். அது நேத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? தில்லுமுள்ளு. நாங்க தில்லுமுள்ளு செய்யறோம். இப்படி எடுத்து காட்டி அதிசயம் இல்லையா, ஹைலைட் பண்ணி தான் அனுப்பிடும், ஹைலைட் பண்ணி தான் தினசரி நடக்கிறத அனுப்பிடும். அதிசயம் இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க தான் பொய்க்காரங்க, இவங்க இருட்டடிப்பு செய்யறவங்க. நம்ம நோக்கி அதை திருப்ப கூடாது. அதே மாதிரி நாங்க என்ன சொன்னோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டால் அது முரண்படும் சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க, நிரூபிக்கப்படுறது அறிவிப்பாளருடைய மெட்டர் மட்டும்தான். நான் அதை சொல்லல, அறிவிப்பாளருடைய மெட்டரையும் பாரு, கருத்தையும் பாரு. அதி சுச்சம் குர்ஆன் சுச்சமா இல்லையா? நபி குர்ஆனுக்கு முரணா பேச மாட்டார். குர்ஆனுக்கு முரணா பேசினா நபி பேசியது கிடையாது. ஏதாவது சொன்னாங்களா? சொல்லல. வயில அறிவறுக்கத்தக்க செய்திகள் வராது, தவறு வராது, குறை வராது, சொல்லமா இல்லையா? காட்டுங்க. நீங்க சொல்றீங்களே, முரண்பாடு இல்லாமல் நேர்வழி பெற்றவர்கள் அழகாக விளங்குவார்கள். விளக்கி காட்டுங்க. அதுக்குதான் கேட்டோம், நேற்று செய்தி இல்லை கொண்டு வரல, நாங்க கேட்கிறோம். முரண்பாடு இல்லாமல் விளக்கலாம் சொல்றீங்களே, சும்மா சொல்லிட்டு போயிட்டு சரி வராது. விளக்க எங்க? சாலிமுக்கு முரண் இல்லாத விளக்க எங்க? உம்மு ஹராமுக்கு முழக்கு முரண் இல்லாத விளக்க எங்க? மூசாலுடைய செய்தியில முரண் இல்லாத விளக்க எங்க? சொல்லுங்க. சொல்லாம முரண் இல்லாம விளங்கலாம்டா நீங்க பொய் சொல்றீங்க அர்த்தம். நாங்க முரண்பாட எடுத்து காட்டினோம், சொன்னீங்களா பதிலே? சொல்லல. அதே சென்று கலிப்புக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க, நம்ம தரப்புல சொல்லிட்டோம். இன்னொரு சரக்கு எதுக்கும் பதில் இல்ல. ஆனா நம்ம வாதத்தை வைக்கணும், இவங்களுக்கு புரியாட்டினும், பொதுமக்களாவது புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக நாம சில செய்திகளை சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அஹ்மத் வருது, இதா சமீத்துல் ஹதீஸ் அன்னி, என்னை தொட்டு ஒரு செய்தி வருகிறது, என் பெயரால் வருகிறது. தாரிஃபு குலூபுக்கும் வ தலீலுலஹு அஷாருக்கும் வ அபசாருக்கும், அதை வந்து உங்களுடைய உள்ளங்கள் ஒப்புக்கொள்கிறது. அதே மாதிரி உங்களுடைய தோள்களும் உங்களுடைய ரோமங்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது. பத்தரவுன் அன்னவும் நிற்கும் கரீபுன், அது என்னிடமிருந்து வந்ததற்கு நெருக்கமானதாக நீங்கள் கருதுவீர்கள் என்றால் பான அவுலா கும்பிஹி, நான் தான் அதை சொல்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன். வைதா சமயத்துமுள் அதீஸ் அன்னி, என்னுடைய பேரால் ஒரு செய்தி வருது. துன்கிரு குலூபுக்கும், அது உங்களுடைய உள்ளம் இருக்குது. வத்தன்புரு அஸ்வாருக்கும் அபுசாருக்கும், உள்ள உங்களுடைய தோள்களும் உங்களுடைய ரோமங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வத்தரவுன அன்னவும் நிற்கும் பயதும், என்னை விட்டு தூரமான செய்தியாக நீங்கள் கருதினால் பான அப அதற்கும் அதை விட்டு நான் தூரமானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. கருத்தை பார்க்க சொல்றாங்க இல்லையா? நபியுடைய பேர்ல யாரும் சொல்றாங்க, சொல்லும் செய்தியே பாருங்க, இந்த செய்தி சரியா? நான் சொன்னது நெருக்கமா இருக்குதா? நான் சொன்னது சொன்னா நபி சொன்னதாக வரல, நபியுடைய பேரால் வேற ஒரு பேர் இருக்கிறாங்க. மின்னு என்று வரல, அன்னி என்று வருது. அன்னி என்று வந்தா நபி சொன்னதா வேற ஒரு பேர் சொல்றது, மின்னு என்று வந்தா நபியே சொன்னது. மின்னு என்று வந்தது எதையும் மறக்க மாட்டோம். நபி சொன்னா நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, உறுதியா? அது குர்ஆனுடைய வரிக்கு சமம் சொல்லிட்டோம்.
நான் சொன்னத வேதத்தை சொல்றானே சொல்ற கருத்தை பாரு. ஓட உள்ள ஏத்துக்கொள்ள நான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஏற்கனவே குருவான் ஒரு அடிப்படையை சொல்லி இருக்கும், வகையில் ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அடிப்படைக்கு மாற்றமா அவன் தூக்கி கடைசி நான் அதை விட்டு தூரமானவன் அப்படி சொன்னாங்களா இல்லையா? அதான் உள்ளம் ஏத்துக்கொள்றது, உள்ளம் இருக்கிறது. கருத்தை பார்க்க சொன்னாங்க, குருவான் வசனம் வச்சோ பதில் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தை திரும்ப திரும்ப கேட்கிறோம். வாய் திறக்கிறாங்களா, கொஞ்சம் திறந்தாங்கன்னு வைங்க அவ்வளவுதான் கதை. அந்த அந்த சைட்ல இருக்கிற 15 பேரும் இந்த சைட்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கதையை சொல்லவே முடியாது. இவங்க நேத்து மக்களுக்கு நிறைய தெளிவு கொடுத்தாங்களாம், மக்கள் விளங்கி இருந்தாங்களாம். விளங்கி இருந்த மக்கள் தான் இன்றைக்கு அறவாசிக்கு அறவாசிக்கு வேணும். இன்னும் விளக்குங்க இன்ஷால்லா, அடுத்த லஞ்சுக்கு பிறகு இருக்கிறவங்களும் போயிடுவாங்க. மக்கள் வந்தவங்களுக்கு ஒரு அடிப்படையில் சூனியன் தலைப்புக்கு முன் வருஷம் அல்ஹம்துலில்லா, இல்லைன்னா ஏதாவது இலவச சாப்பாடு, இலவச மருத்துவ செலவு எல்லாம் தாரம் என்று கூப்பிட்டாவது சபையை நினைச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. மக்களுடைய எண்ணிக்கை அளவுகோல், மக்கள் வெறுண்டு ஓடுறாங்க. உங்களோட வாதங்கள் நிக்கிறீங்க, ஜின்ன மட்டும் பேசி சூனியத்தை பேசினு வைங்க, அதோ கதி அம்பிகாவதி ஆயிரும். மக்கள் மேடைக்கு வராம இருந்தா சரி, கொஞ்சம் வாலண்டியரை கூட போட்டுருங்க. ஏண்டா அந்த அளவுக்கு கேடு கட்ட கொள்கைகள் எழுத்திலும் பேச்சிலும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தூங்குறவன எழுப்பலாம், தூங்குறவன் அடிக்கிறவன் எழுப்புற கொஞ்சம் கஷ்டம் எல்லாரு. அந்த மாதிரி வாதங்கள் வச்சிருக்கிறோம், வாதங்கள் சொல்றதுக்கு பதில் சொல்ல வக்கீல்ல பயன் ஏறி போகுது. நாங்க பயன் பண்றோமா? ஆதாரங்களை வச்சு வாதம் கொண்டு வச்சிருக்கிறோம், இது வரைக்கும் வெச்ச வாதத்துக்கு பதில காணும், பயம் நேரி போகுது. அவன் முஸ்லீம் அவன் அது அது இது எல்லாம் போகுது. அதுல இன்னொரு ஜோக் என்னன்னு கேட்டா, எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னும் 15 பேர் இருக்கிறோம், நாலு அஞ்சு பேர் இருக்கிறாங்க, அதை பாருங்க. இது என்னண்டா, ஆக மொத்தத்தில் ஆள் சேர்க்கறது குறியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடாரம் காலியாகிடப்படாது, இதுதான் பயம். நீங்க அதுதான் அவனோட கொள்கைன்னு சொல்லுவா, நீங்க அப்படியே இருந்து நீங்க நீங்க அந்த ரூட்ல போங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தாலா மறுபடியும் வரத்தானே போறோம், எதுக்கா எந்த நோக்கத்துக்கு யார் விவாதிக்கிறாங்கன்றது அல்லாஹுக்கு தெரியும். நாங்கள் அந்த நோக்கத்தை சரியா ஓப்பனாக சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்க தான் சம்பந்தம் இல்லாம ஒன்லையும் வெளியே போயிட்டு 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 காலத்தை கடத்துனீங்களே தவிர வாதத்துக்கு பதில் வைக்க வழியே காணும். சுட்டி காட்டுற ஒண்ணு, இந்த கிறிஸ்தவர்கள அந்த விமர்சனம், அந்த குர்ஆன் வசந்த முரண்பாடு கற்பிச்சு சொல்லி காட்டினத்தை அங்கிட்டு இருக்க சகோதரர் சொல்லி காட்டுறாரு. பார்த்தீங்களா, முரண்பாட்டை கிறிஸ்தவர்கள் நிரூபித்தார்களாம், அவன் வந்து நிரூபிச்சிட்டாங்களாம் அவன் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள், அவன் பார்வையில் அவன் நிரூபிட்டா சொல்லிட்டு இருக்கிறான். அதான் சொல்றான், கிறிஸ்தவன் முரண்பாடு கற்பிச்சு காட்டுறான், காட்டிட்டு நாங்கள் நிரூபிவிட்டோம், இது வகை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க கிளிக்கிறாகத்தான் நீ சொன்னீங்க, அவளை கிழிச்சு கிழிச்சுக்கிறான் சொல்லி, இப்ப கிழிச்சு காட்டுங்க, அதை இந்த முரண்பாட்டை பிங்க போக்கி காட்டுங்க, காட்டிட்டு பேசுங்க. வாயில வட சுடுவான், வெத்த வார்த்தை பேசப்படாது. முரண்பாடு கற்பிச்சு காட்டி இருக்கிறான் தானே அவன், அவனுக்கு பதிலடி இங்க கொடுங்க. அந்த வாதத்தை நான் வந்து உங்களோட உசுவத்தை அவன் கடைபிடிச்சான், அந்த உசுவை வச்சுதான் முரண்பாடு கற்பிச்சான், அதை வச்சுதான் இந்த வேதத்தை பொய் என்று சொல்றான். அப்ப அவனுக்கு பதிலடி நீங்க கொடுத்தாகணுமா இல்லையா? உங்க நிலைப்பாட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வகையில் முரண்பாடு வராது என்ற முரண்பாடு நீங்க சொல்றீங்களே, கற்பிக்கவே முடியாது, அடிச்சு சொல்றீங்களே, முடியாது இல்ல, அவன் கற்பிச்சான் இல்ல, இப்ப அவனை போய்பிச்சு காட்டுவீங்க. இந்த முரண்பாட்டை நீக்கி காட்டுங்க கிதாபுக்குள்ள, அதான் சொல்றோம். இதுக்கு பதில் சொல்ல வக்கீல் டயலாக். அடுத்தது சூரியன் சஜிதா ஹதீஸ். இப்ப என்ன, நேத்து நான் சொன்னேன், நேத்து முடிஞ்ச விவாதத்தில் இப்ப எல்லாம் ரிட்டர்ன் வருது. சாரி, ராங் நம்பர், டைப் வேற. இருந்தாலும் ராங் நம்பர்னு சொல்லணுமா இல்லையா? அதனால சொல்றேன், அவர் தந்தாரம் பதில் இல்லையா, திருப்பி அனுப்பின ஞாபகம் இல்லையா, நீங்க அனுப்பின ஆதாரத்தை நீங்களே வாசிக்கல, மறந்துட்டீங்க போல, அதை கொஞ்சம் நினைப்படுத்திட்டேன். சரியா, பேசுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது தங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கு அவங்க எதை முதல் ஆதாரமாக வைத்தார்களோ, அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த வேதம் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீங்க என்று, தங்களுடைய மத்தனுக்கு ஆதாரமாக அவங்க எதை வச்சாங்களோ அந்த ஆதாரம் அவர்களுக்கு எதிரானது என்பதை அல்லாஹுடைய நாங்கள் நிரூபித்து விட்டோம். இது முதல் அம்சம். ரெண்டாவது, இப்ப அவங்களுடைய வாதப்படியே குர்ஆனில் முரண்பாடு கற்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப ஒரு அவங்களோட வாதத்தில் அவங்க நியாயவான்களாக இருந்தால் அதை நிரூபிக்கக்கூடிய கடமை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருங்க, வீடியோ நம்பர் 13. அ
அளவுகோல் ஒன்று கெடுத்தீங்கன்னா அது மத்ததுக்கும் பொருந்தணும்னு சொல்லுங்க. உண்மையானதுல இருந்தா ஒன்று கெடுத்த நிலைப்பாடு அடுத்ததுக்கும் பொருந்தணும், பொருத்தணும். நீங்க பொருத்தணும், நீங்க வந்து அதை பத்தி பொருத்தணுமா இல்லைன்ற நீங்க டிக்ளேர் பண்ண தேவையில்லை என்ன சொல்கிறார். ஒன்றுக்கு எடுத்த நிலைப்பாடு அடுத்ததுக்கும் பொருந்த வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. எதிர்த்தரப்புல அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், நிறுவினோம், பிரட்டினோம், அப்படி இப்படின்னு எல்லாம் டயலாக் கூட்டுறாங்களே, அவங்க சொன்ன வாதம் என்ன? இது ஒப்பந்தத்துல பேசின வார்த்தை. ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம், அந்த நிலைப்பாடு எல்லா இடத்திலும் பொருத்தமா இருக்க வேண்டும், இதுதான் உங்க நிலைப்பாடு. இப்ப நாங்க சில செய்திகளை சொல்லி காட்டுறோம். உங்களுடைய குருநாதரே வாயினால் சொன்ன செய்திகளை இப்பொழுது நாங்க சொல்லி காட்டுறோம். அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்களும் இதை கேட்கக்கூடியவர்களும் உங்களுடைய முகத்திரையினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்வார்கள். இப்ப நீங்க போடுங்க வீடியோ நம்பர் 7. இப்ப நம்ம பதில் இல்ல, எதுக்கு நம்ம இடத்தில் பதில் இல்லையோ அது தவறுன்னு முடிவு பண்ணினா குழப்பம் வராது. நம்மகிட்ட பதில் இல்லாட்டாலே நீங்க சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறேன்னு வாதம் கரெக்டா இருந்தா ஏத்துக்கிறேன், லாஜிக்கா இருந்தா ஏத்துக்கிறேன், பதில் ரெடி ஏத்துக்கிறேன். இதுல சகோதரர் பி என்ன சொல்றாரு, லாஜிக் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு பதில் இல்லையோ அப்ப அவனுடைய வாதத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, ஏன்னா டைவர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு பதில் இல்லையோ அது லாஜிக்காவும் இருந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருநாதர் சொல்லிட்டாரா? இப்ப 8th கிளிப் போடுங்க. இவங்க நமக்கு பதில், இவங்க வந்து காபிர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்துக்கொண்டு மார்க்கத்தை மாத்துகிறார்கள். காபிர்கள் தோராயம் செய்யறமா மாத்துறாங்க, காபிர்களுக்கு இல்லடா, காபிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. பதில் சொல்ல முடியாத நிலை இந்த மார்க்கத்துக்கு இருக்காது. இதுல என்ன சொல்றாரு, காபிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் காபிர் என்ன ஒரு வாதத்தை வைத்தாலும் அதற்கு பதில் உண்டு, பதில் இல்லாமல் இல்லை. நிலைப்பாடு ஓகேயா? இப்ப 9th கிளிப். ஆனால் இது முரண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிகிறது, அதனாலதான் இந்த முரண்ல வேலை பண்ற விளக்கமா கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முரண் தான் சின்ன பரவாயில்ல ரெண்டு நடிக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் நம்ப சொல்லிட்டாங்க. அப்ப அந்த முரண் வாக்குக்கு வந்து விளக்கம் சொல்ல போறேன் நான் சொன்னாலும் சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதை சொல்ல ஏழையோ அதை வந்து நீங்க ஏங்க கேட்டாலும் சரி, எந்த மகான்கள் கேட்டாலும் சரி, அவர்களால் இது சொல்ல முடியாது, அதுக்கு சொல்ல ஏழை. இப்ப என்ன சொல்றாரு உங்களோட குருநாதர், முரண் தான், அந்த முரணுக்கு அல்லாட தூதரே வந்து முரண்டு சொல்லிட்டாங்க, அதுக்கு பதில் இல்ல. அல்லாட தூதருக்கே பதில் இல்லாத ஒண்ணுல நீங்க யாருக்கிட்ட என்னத்தை வந்து கேட்டாலும் அது பதில் சொல்ல முடியாது. இப்ப எதை ஒத்துக்கொண்டாரு, நிலைப்பாட்டை நன்றாக ஞாபகப்படுத்துகிறேன். டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே என்ற இந்த வழிகட்டு கூடாரத்தினுடைய நிலைப்பாடு குர்வானிலோ ஹதீஸிலோ எந்த முரண்பாடும் வராதுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு வந்தா தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அவங்களோட நிலைப்பாடு. எதிரணிகள் காபிர்கள் எந்த ஒரு வாதத்தை வைத்தாலும் அதற்கு பதில் உண்டு, காபிருக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது சொன்னாரா? இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு, எந்த கேள்வி கேட்டு அதுக்கு லாஜிக்கா ஆன்சர் இல்லையோ அது சரிதானே, அவங்க கேட்டது ஓகே தானே, அதை நிலைநாட்ட முடியாவிட்டால் அது பிழைதானே. நிலைப்பாட்டை சொன்னாரா? இப்ப முரண்பாடு இருக்குது, அல்லாத தூதரு அந்த பதில் அதுக்கு பதில் சொல்ல முடியல, ஒத்துக்கொண்டாங்களா? இப்ப அடுத்த கிளிப்ப போடுங்க. 10. ஆனால் இந்த விதி என்கிறத எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அத குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சரிபாதியான வசனங்கள், விதியை பற்றி பேசக்கூடிய சரிபாதியான வசனங்கள் வந்து எல்லாம் விதிப்படிதான். ஆனால் இந்த விதி என்கிறத எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அத குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சரிபாதியான வசனங்கள், விதியை பற்றி பேசக்கூடிய சரிபாதியான வசனங்கள் வந்து எல்லாம் விதிப்படிதான் என்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சரிபாதியான வசனங்கள் வந்து அதெல்லாம் விதிலாம் கிடையாது, நீந்தாண்டா அதுக்கு பொறுப்பாளி, உன் தப்புக்கு நீந்தான் பொறுப்பாளி என்கிற கருத்துப்படவும்
குரான்ல வந்து நிறைய வசனங்கள் இருக்கும். விதி விதியை பத்தி மட்டும் குரான் பேசல, விதி இல்லைங்கிற மாதிரி குரான் பேசுகிறது. அப்ப இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இருக்கு என்றும் அடிச்சு சொல்ல முடியாம, இல்லை என்றும் அடிச்சு சொல்ல முடியாம, ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்ப இதுல இப்ப என்ன சொல்றாரு, விதின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது முரண்பாடுதான், அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது, என்னடா செய்யறது என்று குருநாதர் தவிப்பதை பார்க்கிறோம். இப்ப அடுத்தது கிளிப் 11. அதே நேரத்தில் வந்து விதியை நம்பவும் வேணும், விதியை நம்பவும் வேணும், அது முரண்பாடு மாதிரி இருக்கிறதுனால விதிக்கு எதிராக இருக்கு, அதையும் நம்ப வேண்டும். எப்படி நம்பணு, விதி இப்படிதான் எல்லாம் நடக்குது என்றும் நம்ப வேண்டும், நாம தப்பு செஞ்சா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்றும் நம்ப வேண்டும். ஆனா முரண்தான் இது, இது முரண்தான். ஆனா என்ன செய்யணும், இது ஒண்ணுக்கு மட்டும் இப்படிதான் நம்பி ஆகணும். இப்ப என்ன சொல்றாரு, ஆரம்பத்தில் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன். எதிர்த்தரப்பு அப்துல் ராசிக்கு என்ன சொல்றாரு, ஒப்பந்தத்துல நிலைப்பாடு ஒரு இடத்துல எடுக்கிற நிலைப்பாடு எல்லா இடத்திலையும் ஒத்து வரணும் சொல்லிட்டாரா. குருநாதர் என்ன சொன்னாரு, அது எதுல வந்து பதில் இல்லையோ அப்ப எதிர் தரப்பு சொல்றது உண்மைதான், ஒத்துக்கொள்ள வேண்டும் நிலைப்பாடு சொல்லிட்டாரா. காபிர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது, எல்லாத்துக்கும் பதில் உண்டு நிலைப்பாடு சொல்லிட்டாரா. இவ தலையை சொல்றாரு, விதிதான் அதுல முரண்பாடு தான், என்ன லொஜிக்க போட்டாலும் சரி வருவதில்லையே, ஹதீஸ தூக்குற மாதிரி குர்ஆன் வசனத்தை தூக்கிடுவோமா. இதுதான் தலையை அப்படி தொப்பியை கழட்டி டென்ஷன் ஆகி இது முரண்டான், ஆனா என்ன செய்யறதுன்றதான் விளங்குது இல்ல. ஹதீஸ் இது மட்டும் ஹதீஸ்ன்னு வைங்க, குர்ஆன் வசனமா இருந்ததுனால ஒன்னும் செய்ய முடியல. ஹதீஸா இருந்தா எப்பயோ காலி கீழே பெய்து இருக்கும். இப்ப அடுத்த கிளிப்பு போடுங்க 12. அப்ப இதுல என்ன விளங்குறோம், நீங்க சொல்றது முரண்பாடு இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது, முரண்பாடுதான் அதுல டவுட்டே கிடையாது. முரண்பாடு மாதிரி இருந்தாலும் இதுல என்ன முடிவுக்கு நம்ம யாரும் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது, முரண்பாடுதான் இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது, முரண்பாடுதான் இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது, முரண்பாடுதான் அதுல டவுட்டே கிடையாது. முரண்பாடு மாதிரி இருந்தாலும் இதுல என்ன முடிவுக்கு நம்ம வரணும் என்றால், அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிற அறிவு ரொம்ப குறைவானது, இந்த அறிவை கொண்டு அது முரண்பாடு இல்லாமல் நமக்கு விளங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு குறைவை ஒத்துக்கொண்டு விதி இருக்கவும் செய்கிறது, ஆனால் நாம செயல்படவும் வேணும் என்று ரெண்டையும் சேர்த்தார் போல என்ன செய்யணும், நம்பணும். அப்ப இதுல என்ன விளங்குறோம், நீங்க சொல்றது முரண்பாடு. இதுல என்ன சொல்றாரு, கடைசியில தீர்ப்பு வழங்குறாரு. இப்ப நிலைப்பாடுக்கு இவங்களே முரண் ஆயிட்டாங்க, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் சொன்ன நிலைப்பாடு இன்னொரு இடத்தில் ஒத்து வரவில்லை. இப்ப கடைசி தீர்ப்பு என்ன, குருவான்ல முரண்பாடு உண்டு, அவள டவுட்டே கிடையாது, கிணறே காணண்ட மாதிரி இப்ப டவுட்டே கிடையாது, குருவான்ல முரண்பாடு உண்டு. நாம சொல்கிறோம் குருவானிலும் ஹதீஸிலும் முரண்பாடு இல்லை, விதியில் கூட முரண்பாடு இல்லை, ஆனால் அதை புரியக்கூடிய அறிவை அல்லாஹ் எமக்கு தரவில்லை. இதைதான் சொல்றோம், முரண்பாடு தான் அது, தெளிவான முரண்பாடு. அதை எப்படி நாங்கள் இந்த விவாத ஏற்பாடு செய்யக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகிகள் உங்களோட கிரௌட நீங்க அடக்குறது உங்களோட பொறுப்பு. இது தொடர்ச்சியா நேற்று இது நடக்குது பாருங்க. எனவே இதை இதில் பார்வையாளர் பேசக்கூடாது ரூல் செய்யுது, இத வந்து பார்வையாளர் பேசக்கூடாது, பார்வையாளர் பேசுறாங்க. இங்க உள்ளாக்களுக்கு மட்டும்தான் பேசலாம், நீங்க யாரும் பேசாதீங்க, நாங்க பேசிக்கொள்றோம். கொஞ்சம் உங்க மக்கள் நேர் செய்யலையா, இங்க இப்ப நடந்தது பேசுறதுக்கு உரிமை இல்ல, ஒப்பந்த எங்களையும் பேசலாம், உங்க மக்கள் நேர் சிரிக்கலையா. முதலாவது விஷயம் நீங்க கட்டுப்படுத்துங்க, நானும் கேளுங்க கேளுங்க. நேத்து இல்ல உங்களுக்கு நேத்து சரியா அங்கே சிரிச்சாங்க, நீங்க சொல்றது நடந்துச்சு ஓகே, இன்னைக்காவது நடக்காம ரெண்டு தரம் பாத்துக்கணுமா இல்லையா, அதான் சொல்றேன், அதான் சொல்றேன். ரெண்டு தரப்பும் கட்டுப்பாடா இருந்தா ஓகே, உங்க மக்களை வந்து நீங்க நேத்து கட்டுப்படுத்தல, இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவங்க எங்கட தரப்பு வாலண்டியர்ஸுக்கும் கொஞ்சம் கண்டிப்பா சொல்லிக் கொள்றேன், தயவு செய்து ரூல்ஸ சரியா கடைபிடிங்க.
இதை கொஞ்சம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த விவாதம் ஆரோக்கியமாக நடக்கணும். இன்னைக்கு யாரோட யாருக்கும் குத்துக்காத பேசுறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் நாங்கள் வரல. அந்த நோக்கம் இது இல்லைங்கிற நியத்து பாலா பேத்துரும். அல்லாவுக்காக இது ஒத்துழைங்க. எங்க குணம் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. அவங்க சிரிக்க மாட்டாங்க, அதனால எங்க மக்களும் சிரிக்க வேண்டிய அவசியம். அன்புக்கினி அவர்களே, அப்ப இந்த நிலைப்பாட்டை வந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இலவத்தை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருமறை குருவானில் முரண்பாடு உண்டு என்று உங்களோட குருநாதரை ஒத்துக்கொண்டாரு. எந்த காஃபிர் கேட்டாலும் அந்த முரண்பாட்டிற்கு பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூங்குற மாதிரி நடிக்கிறால எழுப்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? உண்மையில அவங்க தான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள் தானே, எழுப்பத்தான் முடியாதையே. தலைப்பு என்ன போட்டிருக்குதுங்க? டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. தலைப்பு என்ன போடப்பட்டிருக்குது? நல்ல அவங்க ஒப்பந்தத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நம்பகமான அறிவிப்பாளர் வரியாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் கலை விதி ஏற்புடையதா? ஹதீஸ் கலை விதி இப்படி ஒன்று இருக்குது, அது ஏற்புடையதான்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, அது அல்லாஹ் இந்த அவங்க நிலைப்பாட சொல்லி கடைசிக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடைய உசூல் அல்ல. இதுதான் தலைப்பு, சரியா? இப்படி ஹதீஸ் கலை விதி ஒன்று இருக்குதாங்க, அந்த விதி அல்லாஹ்வின் பார்வையால் ஏற்புடையதா இல்லையான்றதுதான் தலைப்பு. அதை பத்தி ஒரு வாதம் வச்சாங்களா? அல்லாவால் நீங்க சொன்னீங்க இந்த விதி அல்லாவால் ஏற்புடையது இல்லை. ஒரு ஹதீஸ் சொன்னீங்களா? ஒரு 14 வீடியோ கிளிப்பை கொடுத்துட்டு ஒன்றை போடுங்க, மூணு போடுங்க, 13 போடுங்க. சரி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். விதி சம்பந்தமான மேட்டருக்கு பதில் சொல்றேன். உண்மையிலே பிஜே அப்படித்தான் பேசி முரண்பட்டு தான் பேசினாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதனால அல்லாவின் பார்வையால் ஏற்புடையது இல்லைன்னு ஆயிடுமா? அதை வச்சு நீங்க என்ன இதை நிறுவ வாரீங்க? இந்த தலைப்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்டர்வல் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு கோல் போடுறாங்க இல்ல சிக்ஸ் அடிக்கிறதுக்கு, நாங்க இழுத்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமையா தான் இருக்குது. போட தொடச்சி தொடச்சி இருக்காங்க. இந்தா போடுறேன் போடுறேன் போடுறேன், கடைசி வரைக்கும் இல்ல. போடுங்க பாய், இன்டர்வல் ஆக போகுது. ஒரு வாரம் வைங்களே, அல்லாஹ்க்கா வேண்டி கெஞ்சி கேட்கிற ஒரு வாரத்தை வைங்க. ஒன்றுமே கிடையாது. ஆதாரத்தை உங்க தலைப்ப நிலை நாட்டுங்க. அல்லாஹ்வால் ஏற்புடையது இல்ல, இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, இப்படி கருத்தை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஏற்புடையது இல்லை, உங்க நிலைப்பாடு தவறு சொல்லுங்களே. நாங்க ஹதீஸ் அள்ளி போட்டோமே, குர்ஆனுக்கு குர்ஆனும் வஹீயும் முரண்படாது, குர்ஆனும் ஹதீஸும் முரண்படாது. அப்படி முரண்பட்டால் அது ஹதீஸே கிடையாது. சொன்னோமா இல்லையா? இந்த குர்ஆன்ல முரண்பாடு இல்ல. அபலாய தத்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? லவ் கான மின் இந்த கைரில்லாஹி லவஜது ஃபீ இஹ்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருந்தா இதுல ஏராளமான முரண்பாடு இருக்கும்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறது வஹி என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹீயுஹா. இந்த நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார், பேசினால் வஹியை தான் பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதும் வஹி, அல்லாஹ் குர்ஆன் என்று சொல்வதும் வஹி. வஹி ஒரு போதும் வஹியோடு முரண்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்க கூடிய சில செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுது. அதை நேற்றைய தலைப்புல நிரூபிச்சோமே. ஆயிஷா நாயை கேவலப்படுத்துறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் பால் குடிக்க சொன்னதை அந்நிய பெண் இடத்துல போய் பால் குடிக்க சொன்னதா சொன்னோமே, அதுக்கு விளக்கம் சொல்றதை விட்டுட்டு முரண்பாடா இருக்குது. அப்படி ஹதீஸ் கிடையாது. இதுதான் நம்முடைய வாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போய் நாங்க முரண்பாடா எங்கட கற்பிச்சோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நாங்க உத்தரவு கொடுத்து பின்பற்றோம்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாதத்தை வச்சு கேட்கிறோம், அதுக்கு பதில் கிடையாது. வாதம் யாரு வாதம் வைக்கிறோம்? நீங்க வாதம் வைக்கிறீங்களா? நாங்க வாதம் வைக்கிறாங்கன்னு மக்கள் தெரிவாங்களா? எங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன எத்தனை கேள்வி கேட்டோம். உதாரணத்துக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ராஜிக் பிரதர் பேசும்போது வாதத்தை தெளிவா சொல்லித்தான கேட்டார். ஆயிஷா நாயுடைய மேட்டர் கேட்டார், உம்முஹாத்துல் மூமினின் ஆயிஷா அவர்கள் மேல அவதூறு சொல்லப்பட்டது. சொன்னது யாரு? மிஸ்தகன் சொல்லக்கூடியவர் சொன்னாரு, ஹம்னான் சொல்லக்கூடியவர் சொன்னாங்க. அடி வாங்கினதுல யாரு? சஹாபாக்கள். நம்பகமா உங்க பாரு, நம்பகமான அறிவிப்பாளர், நம்பகமான அறிவிப்பாளர் ஆயிஷா நாயி மேல அவதூறு சொன்ன செய்திய அல்லாஹ் என்ன சொன்னா? சொன்னவங்க நல்லவங்களா தான் இருக்கிறாங்க, அதனால செய்தி ஏத்துக்குங்க என்று அல்லாஹ் சொன்னானே. மூமீனா இருந்த இந்த செய்தியை மறுத்திருக்க வேண்டும். ஆயிஷா நாயி மேல நல்லெண்ணம் வைக்கணும் நல்லா சொல்றானே. இத வாதமா தானே கேட்டோம், தூங்கிட்டா இருந்தீங்க. இத சொல்லி பச்சை புள்ளைக்கு சொல்ற மாதிரி மீண்டும் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், அறிவிப்பை மட்டும் பார்க்க கூடாதுப்பா, செய்தியை வச்சும் அந்த கருத்தை ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யணும். அதுக்கு இந்த செய்தி ஆதாரமா இருக்குது, குர்ஆன் வசனம் ஆதாரமா இருக்குது. வாதமா கேட்டிருக்கிறோம், பதில் வந்துச்சா? பதில் வரல. அடுத்து நேத்து ஆரம்ப உரையில பல கேள்வி கேட்டேனே, என்னதான் ஒரு அறிவிப்பாளர் ஒரு இமாம் சிக்கத் என்று சொன்னாலும், அவுசக் என்று சொன்னாலும், நம்பகமானவர் மிக நம்பகமானவர் என்று சொன்னாலும்,
மனிதர் என்ற அடிப்படையில தவறு வரத்தான் செய்யும். குர்ஆனோடு முரண்பட்டால் இதை கணிப்பதில் ஏற்பட்ட தவறு என்று முடிவு செய்யுங்கன்னு சொன்னோமே. நபி எத்தனை ஆதாரத்தை சொன்னோம், ஒட்டுமொத்த சமுதாயமா சேர்ந்து கணிச்சாலும் தவறு வருது. ஒரு சஹீத கொண்டு வராங்க மறுமையில, ஒரு ஆலிம், ஒரு கொடை வல்லல் கொண்டு வரப்படுறாரு, ஒட்டுமொத்த சமுதாயமே சஹீதன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமா சஹீதன்னு கணித்து வைத்திருக்கிறார்கள், நல்ல ஆலிம் என்று கணித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாட்ட போனா என்ன அடைஞ்சு நரகவாசி, உங்க கணிப்பு தவறு அல்லாஹ் சொல்லிட்டானா? அது மட்டும் இல்லாம இது மக்கள் கணிக்கிறத விடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கணிக்கும் போதே தவறு வரும் சொன்னோமா இல்லையா? இன்னமான பஷரும் ரசூலுல்லா சொல்றாங்க, நானும் மனுஷன் தான்ப்பா, நீங்க என்ன வழக்கு கொண்டு வருவீங்க, கொண்டு வரும்போது உங்களுடைய வாத பிரதிவாதம் அறிவிப்பை வைத்து, அறிவிப்பாளரை வைத்து வாத பிரதிவாதம் வைப்பீங்களே, சொல்லக்கூடிய நபரை வைத்து நான் தீர்ப்பு சில நேரங்களில் கொடுப்பேன், அது தவறாக இருக்கும். அந்த செய்தி அறிவிப்பை மட்டும் பார்க்கிறது தவறாக இருக்கும். ரசூலுல்லா சொல்றாங்களே, அந்த மாதிரி தவறாக நடந்தீங்கன்னு சொன்னா நரகத்தினுடைய ஒரு பகுதியை தான் நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, இதை சொல்லி ரசூலுல்லா கடிக்கும் போதே தவறு வரும், மறுமையில அசாபி அசாபி என்னுடைய தோழர்களை அனுப்புங்க, நீர் தடாகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லுவாங்க, மலக்குமார்கள் தடுப்பார்கள். இன்னக்கலா தத்ரீமாஹத நபியே, உமக்கு பின்னாடி வர்ற மார்க்கத்தில் என்ன எல்லாம் புதுசா உருவாக்கினாங்க உங்களுக்கு தெரியாது. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அனுப்புங்க, விரட்டி அனுப்புங்க, கிட்ட வைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ரசூலுல்லா கணிச்சிருக்கிறாங்க, என்னுடைய தோழர் சஹாபாக்கள் கணிக்கிறாங்க, கணிப்பு தவறா இருக்குது. அப்ப இப்படி ஏற சஹாபாக்கள் சஹாபாக்களை கணிக்கும் போது தவறு செய்வாங்கன்னு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குர்ஆன் வசனம் ஹதீஸ சொல்லி வாதமா வச்சோமே. நேத்து என்ன சொன்னீங்க, நாம நாளைக்கு பதில் சொல்லுவோம். விடம டர் நிக்கலியும், என்ன டர் நிக்கலிஞ்சு, எங்க கிழிஞ்சு, ஒரு வாதம் வச்சீங்களா? ஒன்றும் கிடையாது. சொல்லுவோம் 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 அஜுவா சொல்லுவோம். நேத்து கடைசி வரைக்கும் வேலை தொடர்ந்தீங்களா? அஜுவா வச்சு தானே நீங்க பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியெல்லாம் அஜ்வாம இருக்கிறோம், கருஞ்சீரம் இருக்கிறோம், என்ன பில்டப் விட்டுறீங்க? உங்க முன்னுக்கு நாங்களே எடுத்து வச்சோம், அஜ்வா எடுத்து போட்டு விஷத்தை குடின்னு கேட்டோமே. நீங்க எந்த ஹதீஸை மறுக்கிறீர்கள், அஜ்வா குறித்து எந்தெந்த செய்திகள்? அட லூசு பயல, சொல்லி இல்லையா கேட்டோம், அறிவிப்பை சொல்லி இந்த நம்பரை சொல்லி இந்த செய்தியை நாங்க மறுக்கிறோம்னு கேட்டோமே. மறுவோம், எந்த செய்தியை மறுக்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா, நீங்க வச்சு விளையாடுறீங்களா, மக்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? கேட்டோம், பதில் இல்ல. அதுக்கு பின்னாடி இன்றைக்கு ஆரம்பத்தில் உளர்னாரு, என்ன உளர்னாரு, ஒரு அளவுகோல் ஒரு விதி சொல்வதாக இருந்தால் அது ஒட்டுமொத்த மக்களுமே ஏற்றுக்கொள்ளணும். அட இதுவே லூசுத்தனமான வாதம்னு குர்ஆன் வசனத்தை சொல்லி கேட்டேனே, ஒட்டுமொத்த அப்ப நீங்க இஜ்மா ஏத்துக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? எத்தனையோ உசூல்களை நீங்க ஏற்றுக்கொண்ட விதி பிரகாரமே மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே. பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும்னு சிலர் சொல்றாங்களே, உங்க வாதப்படியே உசூல்ல முரண்பாடு இருக்குது. ஒரே அறிவிப்பாளர் ஒருத்தர் பலவீனம் என்றாரு, இன்னொருத்தர் சகின்றாரு, ஏன்பா உங்களுக்குள்ள முரண்பாடு என்று கேட்டோமே, பதில் சொன்னீங்களா? இத வாதமா தானே வச்சோம், யாரு வாதம் வைக்கிறாங்களா? இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எந்தவித பதிலும் கிடையாது. ஷால் சம்பந்தமா அழகா சொல்லி கேட்டார், என்ன ஷாலுனா? என்ன நம்பகமான சிக்கத்துக்கு அவுசக்குக்கு மாத்திரமாக சிக்கத்தை அறிவிப்பது, ரொம்ப நம்பகமானவருக்கு மாத்திரமாக, அதை விட கொஞ்சம் நம்பகமானவர் அறிவிக்கிறது, வலிமை கொஞ்சம் குறைந்தவர் அறிவிப்பது, பலவீனம் கிடையாது, அல்லது சிலருக்கு மாற்றமாக பலர் அறிவிப்பது, இதுதான் சிக்கத்துன்னு சொல்றது, அதாவது ஷாதுன்னு சொல்றது. சரியா, இதுல என்ன நாங்க வாதம் வச்சோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாகத்தானே ரெண்டு பேருமே அறிவிக்கிறாங்க, ஒன்று ஒன்று கொண்டு முரண்படுன்னு சொல்லி ஒன்னு தள்ளுறீங்களே, அறிவிப்பு அடிப்படையில பார்த்தாலும் முரண்பாடுன்னு சொல்லி தள்ளுறீங்களே, ஏன் இப்படி செய்றீங்க? உங்க வாதப்படி அப்படி செய்ய கூடாது, கருத்தை பார்க்க கூடாது என்று கேட்டோமே, பதில் வந்துச்சா? எந்த பதிலும் கிடையாது. இது மாதிரி ஏராளமான செய்திகளை கேட்டிருக்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க கேட்டா, இந்த பிஜேட தர்ஜுமால ஒவ்வொரு நபிமாருக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குர்ஆன், இத பிஜே மொழியாக்கம் பண்ணிருக்காரு. இதுக்கு என்ன இவர் சொல்ல வராருதா, வஹீன்னு மொழியாக்கம் பண்ணணும். அது என்ன எங்க இருக்கிறான்னு விளங்குது, குர்ஆன் வசனத்தை எப்படி புரியுறது, ஒரு ஹதீஸ எப்படி புரியுறது, ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், இது தவறாவே பிஜே செஞ்சிருந்தால் கூட, வஹி என்று வந்திருந்தால் கூட, இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுல? இதனால அல்லாஹ் இந்த விதியை மறுத்தான் வந்துடுமா? ஏன் மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுல அல்லாஹ் என்ன சொல்லுவாரான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ற, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் அல்லாஹ் எதுக்கு சவால் விடுறான்? முடிந்த பத்து பி சூரத்தி மின் மிஸ்லி, இத போல ஒரு சூறாவ கொண்டு வந்து அல்லாஹ் சவால் விடுறான். ஏவன் ஒட்டுமொத்த உலகத்தை கூப்பிட்டுக்க, எல்லாரும் சேர்ந்துக்க, வழிகேடர் எல்லாருமே சேர்ந்துக்க, ஒரு வசனம் ஒரு சூறாவை கொண்டு வாங்க, இந்த குர்ஆன போல போல ஏழுமனை இன்னொன்னு கொண்டு வாங்க,
சவால் விடுறானே ஹதீஸ் சவால் விட்டானா? சவால் விடக்கூடியதுதான் அற்புதமா இருக்க முடியும். ஹதீஸுக்கு சொன்னானா என்ன? ஹதீஸ் வஹிக்கு சவால் விட்டானா? வஹிதான் குர்ஆன் வஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் வஹி, உறுதிப்படுத்தப்பட்டால் வஹி. ஆனா அல்லாஹ் சவால் விடுறது எதுக்கு? குர்ஆன போல கொண்டு வா, முடிஞ்சா கொண்டு வான்னு சொல்றான், பதில் இல்ல. அப்ப அதத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு அற்புதம் என்று சொல்றது எது? எதுக்கு சவால் விடுவாங்க? எதுக்கால சவால் விடு? இது மரமண்ட கேறது இல்ல, இதை வச்சுக்கிட்டு வாழ வைக்க வந்துட்டாங்களா? மக்கள் என்னமோ நினைச்சிட்டு இருந்தாங்க தௌபா செஞ்சு மீண்டதுனால ஏதோ அள்ளி கொட்ட போறாங்கன்னு சொல்லி. ஒரு மண்ணும் கிடையாது, இருக்கிற மத்த வழிகேடனை விட கேவலமான நிலைமையிலதான் போய்கொண்டிருக்குது. சிலுமை சொல்லுங்க. சகோதரர்களே, உண்மையில் இந்த தரப்பை பொறுத்த வரைக்கும், இந்த தரப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கு பின்னால் இருக்கின்ற தரப்புகளாக இருந்தாலும் சரி, நம் மீது வந்து அவதூறு பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து மல்லி வீசினார்கள். எப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரம் என்றால், குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற விதி என்பது இவர்கள் உருவாக்கின விதி என்று காலகாலமாக அவதூறு பிரச்சாரத்தை அள்ளி வைத்தார்கள். அல்லாஹ் உதவியால இந்த விவாதத்தின் மூலமாக குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் எடுத்து வைத்தோம். அது மாத்திரமில்லாமல் நபிமொழிகளிலிருந்து ஆதாரம் அள்ளி வைத்தோம். அள்ளி வைத்த எந்த ஒரு செய்திக்கும் அவர் பதில் சொன்னார்களா? அப்ப இதுக்கு முன்னால வந்து உங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் ஒரு பொய்யான பிரச்சாரம், அது அவதூறான பிரச்சாரம், இதோடு சேர்ந்திருக்கிற சலபி கும்பலுடைய பிரச்சாரம் அது பொய்யானது என்பது இப்போது நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அதே நேரத்தில் இன்னும் சில செய்திகள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. வெறுமனே குர்ஆன் மட்டும் போதிக்கல, ஹதீஸ் மட்டும் போதிக்கல, அந்த செய்தியின் அடிப்படையில் ரசூலுல்லா வார்த்தெடுத்த சஹாபாக்களும் அந்த நிலைப்பால் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்ஷா அல்லாஹ் வண்டி கணக்கு இருக்கிறது, வண்டி கணக்கு செய்திருக்கிறது. அது ஒவ்வொன்றா நாங்கள் போட்டு வைக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இவர்கள்லாம் வந்து சொல்லுகிற அறிஞர்கள்லாம் மூத்து சராக்கதை போய் சொல்லியிருப்பாங்க, மூத்துகளை தவிர வேற யாரும் சொல்லல என்று அவதூறு பிரச்சாரம். அந்த அவதூறு பிரச்சாரத்துக்கும் வெறுமை நல்லறிஞர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தியை தூக்கி கடாச வேண்டும். அது எப்படிப்பட்ட செய்தி? அறிவிப்பாளர்கள் மிக நம்பகமான ஆட்களூடாக அந்த அறிவிக்கப்பட்ட செய்தியா இருந்தாலும் கூட தூக்கி கடாச வேண்டும். சொன்ன ஒவ்வொரு செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதம் முடிவதற்கு இடையில நான் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து மக்களை நிரூபிக்கிறோம். ஏன்னு கேட்டா, இவர்களை போது அசத்தியவாதிகள், இவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட கேட்கிற மக்கள் சிந்திப்பார்கள், அவர் இதுக்கு முன்னால சொன்ன பிரச்சாரம் பொய் தானே, இவர்கள் சொன்ன பிரச்சாரம் பொய் தானே, குர்ஆனுக்கு முரண்பட்ட ஏற்றுக்கொள்ள கூடாது யாருமே சொல்லுங்கிறாங்களே, இந்த அள்ளி அள்ளி போடுறாங்களே, சஹாபா சொல்லுங்கிறாங்களே, சஹாபா சொல்லுங்க ஆதாரமிக்கிறது, இமாம் சொல்லுக்கு ஆதாரமிக்கிறது என்று மக்கள் இந்த செய்திகளை கேட்டு சத்தியத்தை நோக்கி இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அதே நேரத்தில் இவர்களை பொறுத்தவரைக்கும் நினைப்பார்கள் தெரியுமா, ஒரு கட்டத்தில் வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற இந்த விதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அளவுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, விதியில இருக்கி அல்லாத பாடம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு அர்த்தம், அது விதி இருக்குதான். அப்ப இந்த 50 வீதம் வந்து நம்ம கொள்கையை ஆதரிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதம் முடிவதற்கடையில முழுசா நம்ம கொள்கைக்கு வந்துருவாங்க, அதை நான் மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாம ஏற்கனவே சொன்னபடி இது வந்து உங்களுடைய தலைப்புக்கு நான் வெளியே போற ஒரு விடயம் அல்ல. இந்த வீடியோ எல்லாம் உங்களை லொக் பண்ணக்கூடிய விஷயத்த நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஆரம்பத்தில் ஓது காட்டினீங்களே, அல்லாஹ் அல்லாதவிடம் இருந்து இது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள் சொன்னீங்களா இல்லையா? இது குர்ஆனில் இருக்குதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வகையில் எல்லின் முனையளவு, அணுவின் முனையளவு கூட முரண்பாடு இல்லை என்பதுதான் எம்முடைய நிலைப்பாடும் உங்களுடைய நிலைப்பாடும் அதுதானே? சரி, இப்ப பிஜாங்க என்ன சொல்றாங்க? காஃபிருக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் சொன்னாரா இல்லையா? லொஜிக்கலி பதில் சொல்ல முடியாவிட்டால் எதிராளி கேட்கக்கூடிய கேள்வி நியாயம், அதுதான் சரி, நம்முடைய நிலைப்பாடு தப்பு சொன்னாரா இல்லையா? இப்ப ஒரு மாற்று மதத்தவன், கிறிஸ்தவனோ யூதனோ எவனோ அல்லது முஸ்லிம்ல இருக்கிற எவனோ விதியை குறித்து இப்ப கேள்வியை கேட்கிறான். இப்ப இதற்கு பிஜே சொல்லுகிற பதில் என்ன?
இது முரண்பாடுதான். வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். பிஜே சொன்ன வார்த்தை என்ன? இது தெளிவான முரண்பாடுதான், இதில் டவுட்டே கிடையாது. அப்ப பிஜே எதை எடுத்துக்கொள்றாரு? குர்ஆன்ல முரண்பாடு உண்டு. உங்களோட வாதம் தவிடுபடி ஆயிட்டா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனில் முரண்பாடு இல்லை, வஹியில் முரண்பாடு இல்லை. உங்கள் குருநாதர் சொல்கிறார் குர்ஆன்ல முரண்பாடு உண்டு, அதுல டவுட்டே கிடையாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஒன்னு ஒத்துக்கொள்ளுங்க, பிஜே சொன்னது பொய், நம்முடைய குருநாதர் பொய் சொல்லிட்டாரு, இட்டுக்கட்டி விட்டு அடிச்சிட்டாரு, குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கட்டுக்கதையை அழுத்தி விட்டார். ஒத்துக்கொள்ளுங்க அந்த நிலைப்பாட்டை, முதலாவது ஒத்துக்கொள்ளுங்க குர்ஆன்ல அல்லாஹ் முரண்பாடு இல்லை என்கிறார், பிஜே முரண்பாடு உண்டு என்கிறார். எனவே பிஜே சொன்னது பொய், குர்ஆனை மறுக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தை, அதை சொல்லுங்க. இது முதலாவது அம்சம். என்ன கேட்கிறான் காஃபிர் தானே கேட்கிறான், காஃபிருக்கு இந்த பதில சொன்னா என்ன சொல்லுவான்? குர்ஆன்ல முரண்பாடு உண்டா? அப்ப உன் வாதப்படி குர்ஆன் பொய்யா இருமே? இப்ப குர்ஆனை பொய்யா ஆக்கியதையா நாங்களா நீங்களா? குர்ஆனை அவமதித்ததையா நாங்களா நீங்களா? இதுதான் கேட்கிறோம். இது ஒண்ணு, பிஜேயை பச்சை பொய்ய அல்லாஹ்வுக்கு எதிராக கூட்டு சொல்லக்கூடியவர் ஒண்ணு அறவுத்துக் கொள்ளுங்க. அல்லது என்ன செய்யுங்க, குர்ஆன்ல முரண்பாடு இல்லை என்பதை எப்படி புரியலாம்? விதி என்பது முரண்பாடு இல்லை, பிஜே முரண்பாடு என்று சொல்றாரு, அது மாதிரி விதி முரண்பாடு கிடையாது. அதனை புரியும் விதத்தில் நாம் புரிந்தால் எப்படி? விதியுடைய விடயத்தை நாம் புரியும் விதத்தில் புரிந்தால், நம்பும் விதத்தில் நம்பினால், அது நம்முடைய பகுத்தறிவுக்கு லாஜிக்கு ஒத்துவராவிட்டாலும் சரியே, அல்லாஹ்வுடைய தூதருக்கே பதில் இல்லை. ஆனால் இதை புரிகிற ஆற்றலும் எங்களுக்கு இல்லை, எங்கள் இயலாமையை ஒத்துக்கொள்கிறோம். அவங்க குருநாதரை சொல்லிட்டாரு. அது மாதிரி சில விஷயம் இருக்குதப்பா, அறிவு விளங்குதில்லை, பகுத்தறிவுக்கு படுவது இல்லை, ஆனா முரண்டா முரண்டாய் முரண்டானது. ஆனா நாங்க முரண்டு சொல்லல, எங்களுக்கு படுவது இல்லை, விதியிட விஷயம் எங்க அறிவுக்கு எட்டுது இல்லை. ஆனால் உண்மையான மூமீன்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அது உள்ளத்துக்கு நெருடலா இருந்தாலும், அது முரண் போன்று தெரிந்தாலும், அது அல்லாஹ் சொல்லிவிட்டானா, நம்பகமான அறிவிப்பாளர் ஊடாக இது அல்லாஹ்வின் தூதர் உடைய வார்த்தை என்று உறுதியாகிவிட்டதா, அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அதை புரிந்து கொள்வதில் எங்களுடைய மண்டைக்கு அது படல. யாராவது விளங்க எதிர்காலத்தில் விளங்கப்படுத்தலாம் சில விஷயங்களை, இப்படிதானங்க ஒரு மூவின் புரிய வேண்டும் சில விடயங்களை, உள்ளத்துக்கு இதெல்லாம் ஒத்து வரவில்லையோ, பகுத்தறிவுக்கு இதெல்லாம் படவில்லையோ, லாஜிக்காக இருக்கிறது, வாயடைத்து நிற்கிறார்கள் என்ற வாதத்தை நீங்கள் வைத்தால், விதியுடைய விடயத்தில் நீங்கள் கிறிஸ்தவனுக்கு முன்னால் இந்த குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? வாதத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், டைவர்ட் பண்ணாதீங்க. மக்களை வழிகாட்டின்பால் நீங்கள் இட்டுச் செல்கிறீர்கள். இதை சொன்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்களாம், அப்படியே அப்படியே குதூகலிக்கிறார்களாம். மூளையில மசாலா இருக்கின்றவன் இப்படி சிந்திக்க மாட்டான், இப்படி சிரிக்க மாட்டான், அவருடைய வழிகாட்டை சிந்திக்க ஆரம்பிப்பான். இதைத்தான் நம்முடைய தரப்பு நிலைப்பாடாக சொல்கிறோம். இதற்கு எதிர்த்தரப்பு பதிலளிக்க வேண்டும். அடுத்தபடியா சகோதரர்களே, நம்ம எதிர்த்தரப்புடைய மரமண்ட ஆலிம்சா என்ன சொன்னார்ண்டா, சில வாதங்களை வச்சார். என்னண்டா, உண்மையிலேயே அவர் அடிக்கடி கேட்கிறாரு, தூங்கிட்டிருக்கிறீங்களா, தூக்கத்தில் இருக்கீங்க போலண்டு. அவர் வந்து ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறார் உங்களுக்கு, அதனால தான் வாதங்கள் என்ன வைக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. முதல் செய்தி வந்து என்னன்னா, ரா அதாவது அந்த மண் ஹத்தச அன்னி பி ஹதீசின் யரா, அதை பெரிய ஒரு பில்டப் பண்ணி நீங்க வைக்கிற அர்த்தம் வைத்தால் வரலேண்டு, வச்சு காட்டுங்களேன் என்ன சொன்னார்ன்னு அவருக்கே அது புரியல போலீங்க. அதான் அர்த்தத்தை வச்சு பார்ப்போம், அவர் சொல்ற மாதிரி அர்த்தம் வச்சு பார்ப்போம். எப்படி யுராக் என்ன அர்த்தம் வைக்கணும்? மண் ஹத்தச அன்னி பி ஹதீசின், என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை ஒரு செய்தியை யார் அறிவிக்கிறாரோ, யுரா
அறியப்படுவார். எப்படி அர்த்தம் என்ன? அவர் அறியப்படுகிறார். எப்படி? பொய்யர் என்று அன்னஹு கதிபுன், அவர் பொய்யர் என்று அறியப்படுகிறார். பொய்யர் என்று அறியப்பட்ட அறிவிச்சு அவரை தூக்கி போடுங்க. ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க? சனதைத்தான் சொல்கிறார்கள் என்றது அர்த்தம். ஆனா அது அவர் என்னமோ சொல்லி வேற என்னமோ திசை திருப்புறாரு. சம்பந்தமே இல்லாம அவருடைய அர்த்தத்தை சரியா சொல்லிட்டு தப்பு தப்பா விளக்கம் சொல்றாரு. அதுல கூட யுராக்கு என்ன அர்த்தம் வச்சாருன்னு கேட்டா மஸ்தருடைய அர்த்தம். யுரா வந்து இந்த மஸ்தருடைய அர்த்தம் வைக்க எப்படி வைக்கிறேன்னா அறிகிறார், அறிகிறார், அறிகிறார்னா யுராக்கு அர்த்தம். முதல்ல ஒழுங்கா ஆலிம்சா படிச்சுட்டு அதை சொல்லுங்க. அடுத்தபடியா நீங்க இப்படி வச்சா ரெண்டாவது செய்தி, முதல்ல இதுக்கு யுரான் அர்த்தம், அலிமதான் அர்த்தம், அந்த அர்த்தத்தை வச்சு பார்த்தா எந்த முரணும் இல்லை. சரியா? அது முதல் செய்தி, அதை நிரூபிச்சிட்டோம். ரெண்டாவது, இதை இன்ன நீங்க இப்படி எடுத்தா குர்ஆனுக்கும் இதை வைக்கணும். எப்படி? குர்ஆனுக்கும் இதை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனுக்கு பல இடங்களில் ஹதீஸ் என்று சொல்கிறான். குர்ஆனுக்கு அல்லாஹ் எத்தனை இடத்துல ஹதீஸ் என்று சொல்கிறான்? அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸன அல் ஹதீஸ், அல்லாஹ் ஹதீஸை அழகிய கூற்ற இறக்கி இருக்கிறான். எதை சொல்றான்? குர்ஆன. அப்ப குர்ஆனுக்கும் நீங்க பார்க்கணும், ஒத்து பார்க்கணும். சரியாயிக்குதா இது? சரி, அப்ப அதை பார்க்கணும். அடுத்தது யுஅலமு அன்னஹு கதிபுன், அறிந்த நிலையில், அறியப்பட்ட நிலையில், அவரு பொய்யர்னு சொல்லிட்டு அறியப்பட்ட நிலையில விளங்கிட்டு அறிவிச்சுனா இது என்னத்தை அறிவிக்குது? அவன் பொய்ய என்று அறிஞ்சப்பட்ட நிலை என்று தெளிவா சொல்லுதோ? இது எங்க கருத்தை சொல்லுதோ? கருத்தை பற்றி இது பேசவே இல்லை. இது பேசுவதெல்லாம் அந்த அறிவிக்கப்பட்டவனை பற்றி பேசுகிறது, அவனுடைய பிழையை பற்றி, சனதை பற்றி பேசுகிறது. இதை கூட உங்களுக்கு விளங்க முடியலையா? அப்ப இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து குர்ஆனுடைய வசனங்கள்ல எத்தனை இடத்துல அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸன் அல் ஹதீஸ், அல்லாஹ் அழகிய ஹதீஸ் இறக்கிக்கிறான், ஹதீஸ்ன்றான். அப்ப நீங்க வச்ச மாதிரி இந்த நீங்க வச்ச அர்த்தத்தை வச்சு இதுக்கு நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் குர்ஆனுடைய ஒரு வசனம் வந்தாலும் சரி அதை நீங்க ஒத்து பார்க்கணும். சரியா? பார்க்கணும்ன்ற கருத்தை நீங்க இங்க கொடுக்கணும். அடுத்ததா, அடுத்த சப்ஜெக்டா வந்து உங்களுக்கு ஹதீஸ்கள் மேலே அடுத்தது முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த குர்ஆன் விஷயம். குர்ஆன் விஷயத்துல சில வாதங்களை சொன்னார். என்ன? அல்லாஹ் ஃபாத்துபி சூரத்தின் ஒரு சூரத்தை கொண்டு வாண்டான், அது விடுறான், இது விடுகிறான், சம்பந்தமா பேசுறாரா? நாங்க எதை பத்தி கேட்கிறோம்? சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. நாங்க கேட்டது எதை பற்றி என்று சொன்னால், நீங்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பை பற்றி. உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல முன்பக்கத்தை என்ன மொழிபெயர்த்தீங்க? வஹி என்ற வார்த்தைக்கு குர்ஆன் என்று மட்டும் மொழிபெயர்த்தீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு குர்ஆன் என்பதை இப்ப டிக்ளேர் பண்ணுங்க. சொல்லுங்க, வஹின்னா குர்ஆன் மட்டும்தான், வஹி ஹதீஸ் வஹி இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வாதவீங்க, அப்ப நீங்க நியாயவான்கள். இங்க நீங்க வச்சிற வாதம் என்னன்னு கேட்டா, வாதம் உங்களுடைய மனசுல உள்ளு கேக்குறது வஹின்னா குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸ் இல்லை. அதனாலதான் நீங்க இப்படி மொழிபெயர்க்கிறீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அங்க குர்ஆனை பத்தி, இப்படி சூரத்தை பத்தி, அதை பத்தி நாங்க இங்க பேசல. அடுத்தது, ஹதீஸ் வந்து இந்த இவங்களுடைய அடிப்படையே என்ன தெரியுமா? குர்ஆன்ல அப்படியே நாங்க ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு வரோம். ஹதீஸும் வந்தது சனதின் அடிப்படையில் தான், குர்ஆனும் வந்தது சனதின் அடிப்படையில் தான். ரெண்டும் சனதுல தானே. ரசூலுல்லா தான், ரசூலுல்லாவிடம் இருந்து யாருக்கு வந்துச்சு? சஹாபாக்களுக்கு வந்தது. சஹாபாக்கள் இருந்து அப்படியே வந்தது. இதே ஓர்டர்ல தான் குர்ஆனும் வந்தது, இதே ஓர்டர்ல தான் ஹதீஸும் வந்தது. அப்ப ரெண்டுமே சனதின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்ப இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? பிரிச்சு பாக்குறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். இல்ல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டதுன்னு ஆதாரம் காட்டுங்க. ஹதீஸ் பாதுகாக்கப்படலன்னு சொல்லுங்க. இல்ல குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது, இல்ல அதுல வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை பிரிச்சு காட்டுங்க. என்ன வித்தியாசம் வாதம் இதுவரைக்கும் வைக்கல? அதுக்குரிய வாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுப்பவர்கள், வ யுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியிலே பிரித்து பார்ப்பவர்கள், யகூலூன நுஃமினு பிபால், சிலரை ஏற்றுக்கொள்வோம், வ நக்ஃபிரு பிபால், நக்ஃபுரு பிபால், சிலரை நாம் மறுப்போம் என்று சொல்லுகிறார்கள். வ யுரீதுன அய்யத்தஹிது பைன தாலிக சபீலா. எல்லா குர்ஆன் வசனத்தையும் எடுக்க மாட்டாங்க, எல்லா ஹதீஸையும் எடுக்க மாட்டாங்க, எல்லா குர்ஆனுடைய வசனத்தையும் எடுக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி அல்லாஹ் அழகா சொல்லுறான். யுரீதுன அவங்க நாடுகிறார்கள், அய்யத்தஹிதுன பைன தாலிக சபீலா, சிலதை ஏத்துக்குவாங்க. ஹதீஸ்ல எது மனோ இச்சைக்கு ஒத்து வருதோ அதை ஏத்துக்குவாங்க, மனோ இச்சைக்கு ஒத்து வராட்டி அதை தட்டி விட்டுருவாங்க. அது சிலதை ஏற்றுக்கொள்றாங்க, சிலதை மறுக்கிறாங்க. எப்படி? அதுக்கு என்ன காரணம் எல்லாம் சொல்றான். யுஃபர்ரிகுன பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியில பிரிச்சு பாக்குறாங்க. என்னத்தை பிரிக்கிறது? இது பேசுது தெளிவா. இந்த செய்தி எதை பிரிப்பதை பேசுகிறேன் சொன்னால், அல்லாவிடமிருந்து வரக்கூடிய செய்தியான குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரை கல்லார்கள் அந்த ஹதீஸ்களையும் பார்த்து யார் பிரிச்சு பார்க்கிறார்களோ, அந்த பிரித்து பார்ப்பவர்களை பற்றி சொல்றான் அல்லாஹ். யூதன் செஞ்சா இந்த வேலையை,
கொஞ்சத்தை ஏத்துக்கிறேன், குர்ஆன் ஓகே, ஹதீஸ்ல ஒரு சில ஏத்துக்க இயலாது அப்படின்னு சொன்னான். அவன் தான் உண்மையான காஃபிர் என்று அல்லாஹ் ஃபத்வா கொடுக்குறான். அப்போ சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? கொஞ்சத்தை ஏத்துக்கிறேன், கொஞ்சத்தை மறுக்கிறேன். ரசூல் சொன்னா வேற மாதிரி, அல்லாஹ் சொன்னா வேற மாதிரி. அதான் இஃபரிக்கு உன பைனல்லாஹி வரசூலி, அல்லாஹ்க்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மத்தியில் பிரிச்சு பார்க்கணும்னா வேற என்ன, ரெண்டு பேருக்கு மத்தியில விரிச்சு பார்க்கிறேன்னா இந்த கருத்து தான். அப்ப இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய கொள்கை இதுதான். அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லி தருகிறான், வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின், முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும், இதா கல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், ஐயகூன லஹுமுல் கிய்ரது மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்துல சொந்த விருப்பம் கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னா, அல்லாஹ் சொல்வது குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது ஹதீஸ், ரெண்டுவரும் ஒன்றை சொன்னார்கள் என்றால், யகூன லஹுமுல் கையரத்து, சுயமா அது சரியா இது சரியா, அது எப்படி வந்தது இது எப்படி வந்தது, ஆய்வு செய்வதற்கு ரெண்டுக்கும் மத்தியில போட்டி போட்டி இது சரியா அது சரியா என்று பார்ப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் அது முடியாது என்ற கருத்தை பல வசனங்கள் சொல்கிறது. மை யுதி ரசூல, யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ, பக்கத்து அத்தா அல்லாஹ், அவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான், தூதருக்கு கட்டுப்படுறான், தூதர் சொன்னதை ஏத்துக்கணுமீங்க, தூதர் சொன்னதை ஏத்துக்கிட்டாதான் தூதருக்கு கட்டுப்பட்டது. அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறான், அப்பதான் அவன் தூதருக்கு மாறு செஞ்சா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான் அர்த்தம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கேள்வியை முக்கியமா விளங்குங்க, நீங்க ஆதாரத்தை தெளிவா காட்டுங்க. ரெண்டுமே அல்லாஹ்விடம் இருந்து சனது வாரியாக வந்திக்குது, குர்ஆனா இருக்கலாம் ஹதீஸா இருக்கலாம், அந்த ரெண்டும் சனது வாரி வந்திக்குது. அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், இல்லை என்று நிரூபித்து காட்டுங்க. ரெண்டு அப்படி வரல. அதுக்கு அன்பிற்குரியவர்களே, இந்த விவாதம் ஒன்று நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல. எதிர்த்தரப்போட பேசும்போது பயான்களே போகுது. அதான் சொன்னோம், நீங்க இப்படி பயான் பண்ணி கொண்டு இருந்தா நேற்று வந்த மக்களை விட இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. சூனியன் தலைப்புக்கு சுத்த சூனியமாயிரும் உங்களோட பக்கம். அதனால பயான் பண்ணாம வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விவாதம் தானே பண்றோம், மக்களுடைய நேரம் வந்து அமானிதமானது, பெருமதியானது, வீணடிக்காதீங்க. பதில் சொன்னாங்க, நாங்க மக்கள் குறைஞ்சிட்டோம் என்று சொன்ன உடனே இவங்க ஆள் சேர்க்கிறாங்க, ஆள் சேர்க்கிறவங்கள வேலை, சத்தியத்துக்கு ஆள் சேர்க்க கூடாதா? சத்தியத்துக்கு ஆள் சேர்க்கிறதானுங்க அழைப்பு பணி. அழைப்பு பணியை செய்யறது இல்லையா, சத்தியத்தை நோக்கி மக்களை அழைக்கிறது இல்லையா? இங்க வந்து அரசியல் ஆள் சேர்க்கல, கொள்கைக்கு சத்தியத்துக்கு ஹக்குக்கு ஆள் சேர்க்கிறோம், சேர்த்துதான் ஆகணும். அதான் எங்களுக்கு சுமத்தப்பட்டுள்ள பணி. அதுக்காக தான் இங்கேயும் பேசுறோம், எதுக்காக வந்து விவாதிக்கிறோம், சத்தியத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு தான். சத்திய கொள்கையை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கணும், அந்த வேலையை தான் பார்க்கிறோம். உங்களை மாதிரி அசத்தியத்துக்கு நீங்க ஆள் சேர்க்க போனா இப்படிதான் வெக்கி தலை குடிய வேண்டி வரும், அது தனி மேட்டர். விதியை பத்தி பேசினாங்க, குர்ஆன்ல விதி முரணாக வந்துள்ளது. விதிக்கு வந்து இவர்களுடைய குருநாதர் பிஜே பச்சை போய் சொல்லிவிட்டார். சபையில் இருக்கிற ஆக்களோட அந்த விஷயத்துல இங்க இருக்கக்கூடியவங்க பத்தி பேசுங்க, வெளியில் உள்ள ஒருத்தரை பத்தி பேசுறதா சொன்ன கருத்தை எடுத்து சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பச்சை பொய்யரண்டே நீங்க சொல்றது தனிநபர் விமர்சனம் என்ற உங்களோட ஒப்பந்தம் மீறலுக்கு வரும். நீங்க பச்சை பொய்யர் நாங்க சொல்லலாம், நீங்க அவதூறு பரப்புறவரை நாங்க சொல்லலாம், நீங்க வழிகிட்ட சிந்தனைக்கு சொல்லலாம். எங்க நோக்குங்க பேசுவோம், இப்படி நீங்க பேசுறீங்கடா நாங்களும் பேசுவோம். நீங்க அந்த வாசலை திறந்தா நாங்களும் திறப்போம், அங்கங்கே போக மாட்டோம். ஏன்னா உங்களை நோக்கியே வரும். நீங்க நெருடல் ஆலிம் சாதா, அது கிறுக்கு பிடிச்ச ஆலிம் சாதா, அவர் ஜின் ஆலிம் சாதா, இப்படி ஆக்கள் இருக்கதான் செய்வாங்க. இதான் மேட்டரு. விஷயம் விஷயத்துக்கு வாங்க, வாதத்தை வைங்க. விதியை பத்தி முரண்பாடு, முரண்பாடு இல்லாமல் விளங்கலாம். நான் பார்த்துக்கொண்டு ஏதாவது விளக்கம் வரப்போகுது போல, ஆனா அதை பத்தி அறிவு எங்களுக்கு இல்ல. என்னங்க இப்படியா பேசுறது, முரண்பாடு இல்லைண்டா, இல்லைன்றத சொல்லணுமா இல்லையா? சொல்லி காட்டணும், ஆனா அதை பத்தி அறிவு எங்களுக்கு இல்ல. இப்படியா முரண்பாடை விளக்குறது? விதி சம்பந்தமா உள்ள முரண்பாடு என்ன, அந்த முரண்பாடை எப்படி தீர்க்கணும், அது நவீன அறிவியல்ல. விதி வந்து முரண்பாடு இல்ல, அதுதான் அறிவியல் என்று எப்படி சொல்ற என்பதை உங்களுக்கு தெரியலனா தெரிய வைக்கிறோம். முரண்பாடு இல்லை என்று அறிவியல் சொன்னால், அல்ல அறிவியலே முரண்பாடை ஒப்புக்கொண்டால் அதுதான் அறிவியல் என்று ஆகிவிடும். அந்த முரண்பாடு அறிவு என்று ஆகிவிடும். அந்த அறிவு இஸ்லாம் ஆதரிக்கிற அறிவாக நாங்கள் சொல்வோம். என்ன விளக்கம் என்றது என்றால், நாங்கள் பிறகு விளக்குறோம். அடுத்ததாக இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க லாஜிக்கை வச்சுதான் எல்லாத்தையும் சரி காணுவாங்க, லாஜிக்கை வச்சுதான் பார்ப்பாங்க. லாஜிக்கு பதில் சொன்னோம், நாங்க ஒரு வசனத்தை வச்சோம், அதுல அல்லாஹ் லாஜிக்கா பேசல,
எல்லாம் மரமண்டையாத்தான் இருக்க சொல்றான், லூசு பிடிச்சவங்களா உங்களை போல இருக்க சொல்றான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. ஏதாவது மறுப்பு தெரிவித்தாங்களா? எதையும் தெரிவிக்கல. உங்களோட பதில சொல்லுங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எந்த லாஜிக் என்ற பெயர்ல அது ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு குருவான் சொன்னதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க என்றதை நாங்க கேட்டோம். அந்த அன்னை என்றது யாரு? தாய் மகன் என்றா யாரு? தாய் என்று யார் அழைக்கணும்? செவிலித்தாய் தாயா? இது முரண்பாடா? இப்படி என்று பேசினாங்க. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் கேட்டா நாங்க விளக்கம் சொல்லுவோம். நீங்க வந்து உங்களை மதம் மாறியவர்களை டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் பண்ணி நாங்களும் கிறிஸ்தவர்களாகிவிட்டோம், நாங்களும் காபிர்களாகிவிட்டோம், முர்த்ததுகளாகிவிட்டோம், எனவே இது முரண்பாடா தெரியுது, பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக பதில் சொல்லுவோம், இது முரண்பாடா. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு மண்டையில மசாலா இல்ல. தௌபா செய்து வேண்டு விட்டோம், அழகிய விளக்கத்தை நோக்கி போனோம். லட்சணத்தை பாருங்க, இப்படிதான் கிறுக்கு பிடிச்சு கூறு கெட்டு அலைவாங்க சத்தியத்தை விட்டு வரணும்னா. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதீசுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வந்தாங்க பாருங்க, அதான் ஆச்சரியமாகுது. அந்த மண் ஹத்தஸ் அண்ணி பி ஹதீசின் யுரா அன்னவு கதிபுன் பௌ அகதுல் காதிபின். என் பெயரால் ஒருத்தர் செய்தியை சொல்றாரு, பொய்யாக கருதப்படும் செய்தி. அப்ப சொல்றவரும் பொய்யரில் ஒருவர் தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இங்கல இந்த அறிவிப்பாளரை பத்தி தான் இது பேசுது, இது செய்தியை பத்தி பேசல. அரபுல எல்கேஜி நாலேஜ் ஒண்டிக்குது, பெரிய படிச்சு கிழிச்சாங்களாம். கிழிச்சதுதான் இப்ப விளங்க பாருங்க என்னான்னு. என்ன வருது? மன் ஹத்தசானி பி ஹதீசின், என்னை பற்றி என்னுடைய பெயரால் ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. யுரா அன்னவு கதிபுல், இங்கல அன்னவுல இருக்கக்கூடிய லமீர் வந்து எதை மீளுது? ஹதீஸ மீளுது, பக்கத்தில் உள்ள. அது பொய்ப்பிக்கப்படும் என்றால் அது என்ன? எது? ஹதீஸ சொல்லுது. முன்னாடி ஹதீஸ பத்தி தான் பேசுது. அந்த ஹதீஸ் யுரா அன்னவு கதிபுல், அது பொய்யாக கருதப்படும் என்றால், செய்தி பொய்யாக கருதப்படும் என்றால் தான் அடிப்படை எல்கேஜி நாலேஜ். பொதுமக்கள் ஒரு ரெண்டு நாள் அரபு கிளாஸுக்கு போனீங்கன்னா இந்த விளக்கத்தை எடுத்துடலாம். அடிப்படை எல்கேஜி நாலேஜ் இருக்குது, செய்தியை கவனிக்க சொல்லுது. அழிமை உளிமை குளிமைண்டு கொண்டிருக்கிறாரு, இதான் விளக்கம். இப்படியா இதா படிச்ச லட்சணம்? நாங்க வந்து படிச்சதாக கொஞ்ச நாள் நினைச்சு கொண்டிருந்தா ஒன்றுமில்ல, மரமண்டன் ஆயிருச்சு, ஒன்றுமில்ல, சுத்த சூனியம் என்றது ஆயிருச்சு. அடுத்ததான் நாங்க கேட்டோம், அல்லாஹ் வந்து லாஜிக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிங்களே. இன்னொரு வசனத்தை, அந்த வசனத்துக்கு பதில் சொல்லலாவா? இன்னொரு வசனத்தை வைக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? வலக்கது நாளமு அன்னம் யகூலுன இன்னமா யுஅல்லிமு பஷரும் லிசானுல்லதீன யுல்ஹிதுன இஸானுல்லதி யுல்ஹிதுன இலை ஆஜமியுன். நபிகள் நாயகத்துக்கு மாற்றுமொழிக்காரர் ஒருவர் குர்ஆனை வந்து கற்றுக் கொடுக்கிறதாக ஒரு செய்தி வருது. என்ன வருது? நபிக்கு ஒருத்தர் வந்து குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாரு, நபி வந்து யாருடைய சொல்ல கேட்டுதான் சொல்றாரு. இதை பத்தி அல்லாஹ் விளக்கும் போது அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு தெரியும் அன்னஹும் யகூலுன், அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமா யுஅல்லிமுஹு பஷரும், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு மனிதர் தான். அல்லாஹ் இதை எப்படி மறுக்கிறான்டா? இல்ல, ஒரு மனுஷன் கற்றுக் கொடுக்கல, அல்லாஹ் தான் இதை கற்றுக் கொடுக்கிறான் அப்படி சொல்லாம அல்லாஹ் திங்க் பண்ண சொல்றான். எப்படி திங்க் பண்ண சொல்றான்? லிசான் உள்ளது யுல்ஹிதுன இலை, யார் வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதாக கற்பனை செய்கிறார்களோ, ஆஜமியுன் அவர் அரபி அல்லாதவர், அரபியுன் முபீன், இது தெள்ள தெளிவான அரபு மொழி என்றால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும்? அட, வேறொருத்தன் கற்றுக் கொடுக்கலப்பா, நான் தான் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லாம வேறொருத்தன் கற்றுக் கொடுக்கிறதாக இவங்க விமர்சிக்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அரபி அல்லாதவராயிருக்கிறாரே, இவர் தெளிவா அரபி பேசக்கூடிய குர்ஆனா இருக்குது. அப்ப அரபி அல்லாதவர் எப்படி தெளிவான அரபி பேசக்கூடிய குர்ஆனை கற்றுக் கொடுக்கலாம் என்று மூளையே துறக்க சொல்றான். பழைய பூட்டோண்டு போட்டிக்கிறீங்க போல, வேணுமெண்டா நாங்க வந்து திறந்து விடுறோம், கரை பிடிச்சிருக்குது மூளை, திறந்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னும் கேட்டோம், நிறைய அதிசயங்களை போட்டு கேட்டோம், விளக்கம் இல்ல. வசனங்களை போட்டு கேட்டோம், விளக்கம் இல்ல. இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான், இந்த உசூல் அல்லாஹ்வின் பார்வையில் இதுதான் ஏற்புடையது. அல்லாஹ் சொல்றான் 25:73, வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பீம், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால். அல்லாஹ்வோட வசனத்தை வச்சு ஒன்று சொல்லப்படுதான், எப்படி சொல்லப்படுது? அல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுது. அப்ப மூமின்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானா, அதிலே குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதா சொன்னா நம்பிட்டு போக வேண்டியதானே? அல்லாஹ் அப்படி சொன்னானா? கருத்த கவனி, கருத்து என்னன்னு பாரு. குருட்டுத்தனமா உங்களை போன்று கண்ணாடி போட்டும்,
குருட்டுத்தனமா விழக்கூடாது, செவிட்டுத்தனமா ஆகக்கூடாது. கேட்கறது மாதிரி கேட்டுக்கொண்டிருந்து மொக்க போடுறீங்களே, இந்த மாதிரி ஆகக்கூடாது என்றால் அல்லாட வசனம் என்று சொன்னா ஏத்துக்கொண்டு போகணுமா இல்லையா? கருத்தை கவனிக்க சொல்றான். சொல்றத பாரு, என் வசனம் என்ற பேர்ல உளறி கொட்டலாம், கருத்தை கவனி, நான் சொன்னதான் பாரு என்றால் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாவுடைய தூதர் சொன்ன வை என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். அந்த செய்தி அல்லாஹ் தூதர் சொன்னாங்களா இல்லையான்றது எப்படி முடிவெடுக்கணும்? அல்லாஹ் சொன்ன செய்திக்கு முரணா போயிடக்கூடாது, அல்லாஹ் சொன்ன செய்திக்கு மாற்றமா போயிடக்கூடாது. மாற்றமா போனா அது அல்லாஹ்வுடைய செய்தி இல்ல, அப்ப அதுல வந்து குருட்டுத்தனமா தான் விழ வேண்டி வரும், செவிட்டுத்தனமா தான் விழ வேண்டி வரும் என்று கேட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துக்கு பதில் இல்ல. ஆயிஷா ஹஸ்ஸான் பின் சாபித்த கேட்டோம், பதில் இல்ல. குர்ஆன் முரண்படாதென்றோம், பதில் இல்ல. விளக்கம் என்ற பேர்ல விதி குர்ஆன் முரண்படுதுன்னு தான் சித்தரிக்கிறாங்க. முரண்படுதான், முரண்படுறதுதான் உண்மையாம். நாங்க முரண்படுது, அது எப்படி முரண்பாடு இல்லாம விலகணும் என்றதுக்கு என்ன வழிய நபிகள் நாயகம் சொன்னாங்க, அறிவியல் ரீதியாக அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை வண்டி வண்டியா போட்டு இன்ஷா அல்லாஹ் விளக்குவோம். அடுத்து அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப புதுசா ஒரு வாதம் வச்சிருக்கிறோம். என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிட்டா கூட என்ன செய்யணும், அந்த கருத்தை பார்க்கணும். கருத்துனா உண்மையிலே ஒருத்தர் வந்து அறிவிப்பாரு, இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கூட்டுதுவா இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மதுஹபு கூடும் என்று ஒருத்தன் சொன்னா கூட எவ்வளவு நல்லவன் சொன்னாலும் அந்த கருத்து அதுல இருக்குதா பாரு அல்லாஹ் சொல்றான். சரியா, கருத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. ஒருத்தவன் சொன்னாலும் கண்மூடித்தனமா குர்ஆன் சொன்னா அப்படியே கண்மூடித்தனமா விழுந்துடாம என்ன பண்ணுங்க, அந்த கருத்து அதுல இருக்குதா, ரிசர்ச் பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க, மண்டே யோசிங்கடான்னு அல்லாஹ் சொல்றான். சரியா, அடுத்து என்ன சொல்ல வரான்னு கேட்டா, மன் ஹத்தசானி பி ஹதீஸின் சம்பந்தமா ஒரு விளக்கம் சொன்னாங்க. உண்மையிலே என்ன சொல்ல வர்றாருன்னா, மஸ்தருடைய அர்த்தம் வச்சுட்டேனா, இங்க என்ன இங்க இலக்கண போட்டியா நடந்துகிட்டு இருக்குது, இலக்கிய போட்டியா நடந்துகிட்டு இருக்குது, நான் சொன்ன கருத்து அதுல இருக்குதா இல்லையா? மஸ்தருடைய அர்த்தம் முலாரிட மஜூருடைய அர்த்தம் கொடுக்கல, முலாருடைய அர்த்தம் கொடுக்கல, இந்த அரபி பில்டப் எல்லாம் இங்க கூட வராதிங்க. சரியா, இங்க நாங்க சொல்லப்பட்ட அர்த்தம் இருக்குதா இல்லையா? நான் இங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சு அதில் கருத்தை சொல்றோம், கருத்தை சொல்லும் போது அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. தேவைக்கில்லாம அரபியில பில்டப் போட்டுக்கொண்டு இருக்காதிங்க. சரியா, நீங்க படிச்ச மதரசால நாங்க ஹெட் மாஸ்டர் தான், அதை யான் வச்சுக்கணும், நீங்க பேசுங்க. அடுத்து என்ன மேட்டர்னு கேட்டா, இந்த இதுல என்ன சொல்ல வரான்னா, மன் ஹத்தஸ் அன்னி பி ஹதீசின், என்னை பற்றி யாராவது ஒரு ஹதீச ஒரு செய்தி அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறது இல்ல, ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. யூரா எப்படி கருதப்படுகிறது, அந்த செய்தி கருதப்படும் எப்படி, அன்னஹு கதிபுன், அது பொய் என்று கருதப்படும். அந்த யூரால் இருக்கக்கூடிய அந்த பிரதிபெயர் சொல் எதை பற்றி, எதை பத்தி மீளுது, அங்குள்ள நபரை பத்தி மீளுதா, கிட்ட உள்ளதை பத்தி தான் மீளும். இது சாதாரண ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்கேஜி லெவல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பி ஹதீஸின், ஹதீஸை பத்தி சொல்லுது. அந்த ஹதீஸ் பொய்யாக கருதப்பட்டால், பொய்யாக இருக்கும் என்று, அந்த செய்தி பொய்யாக இருக்கும் என்றால் அந்த செய்தி பொய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதைத்தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப தேவைக்கில்லாம சீன் போடாதீங்கன்ற தகவலையும் பதிவு பண்ணிக்கோ. அடுத்ததான் என்ன சொல்ல வராருண்டா, இந்த பிஜேவுடைய தர்ஜுமால ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த செய்தி இருக்குதா இல்லையா, ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இதை வச்சு என்ன கேட்கிறான்னு சொன்னா, இவங்க வந்து வஹி என்றால் குர்ஆன் தான் இவர்களுடைய நிலைப்பாடு, அதனாலதான் இப்படி மொழியாக்கம் பண்ணிருக்கிறாங்க. என்ன படிக்கிற ஒரு மண்ணும் ஏறுதில்ல. அந்த இடத்துல பிஜே அந்த ஹதீச போட்டிருக்கிறாரு, எதுக்கு போட்டது, வஹின்றது எது, எதுன்ற சர்ச்சை எது, வஹின்றது குர்ஆனா, வஹின்றது ஹதீசா என்ற சர்ச்சை வரும்போது அங்க குர்ஆன் மட்டும் பயன்படுத்தினாரா? அங்க வஹின்டா என்னன்ற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதம் என்று சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு அற்புதம், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த வஹி, உங்க வாதப்படி வஹின்னே வச்சுக்கொள்ளுங்களேன். எதை பத்தி சொல்லுது, ஹதீஸ பத்தி அங்க சொல்லுது. அதான் நான் சொன்னேன், மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொன்னேன். அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறானே, இதை போல கொண்டு வான்னு சொல்லி சொல்றானே, எதுக்கு சொல்றான், ஹதீஸுக்கு அப்படி எல்லாம் சொன்னானா, சவால் விட்டானா, இந்த மாதிரி ஹதீஸ கொண்டு வாங்கன்னு சவால் விட்டானா, எந்த சவாலும் விடலையே. அப்ப எது அற்புதமா இருக்குமோ அதுக்கு தான் சவால் விட முடியும், எது அற்புதமா இருக்குமோ அதைத்தான் இந்த அளவுக்கு டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல வஹின்னு வந்தாலும் குர்ஆன் வஹி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப மொழியாக்கம் தவறுண்டா எப்ப தவறா இருக்கும் என்று சொன்னால், வஹின்ற வார்த்தைக்கு குர்ஆன் என்ற அர்த்தம் இல்லை, ஹதீஸ் என்ற அர்த்தம் தான் இருக்குது. இப்படி சொன்னா சஹின் பிளான்னு சொல்லலாம், ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. குர்ஆனையும் வஹின்டா குர்ஆனையும் குறிக்கும், ஹதீஸையும் குறிக்கும். இந்த இடத்துல குர்ஆனை தான் குறிக்குது, மற்ற குர்ஆன்ல வரக்கூடிய சான்றுகளை வைத்து புரிந்திருக்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஏற்கனவே போட்டு சகோதரர் ஃபர்சான் மூலம் போட்டு காட்டப்பட்ட சில வீடியோக்கள் சகோதரர் பிஜேவுடையது, அதில் அவர் சொல்கிற நேரம் சொன்னார், தெளிவாக சொன்னார், விதியில் முரண்பாடு இருக்குது தானே அவர் சொன்னது, சரியா முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்களோட அறிவால் புரிய முடியாது அவரை ஒத்துக்கொண்டார், எங்கள் அறிவு இந்த இடத்தில் தோற்று போகிறது, எனவே முரண்பாடு இருந்தாலும் அப்படியே நம்புறது தான் நம்ம கடமை, இதுதான் அவர் சொன்னார் கடைசியாக. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், விதியில் கூட முரண்பாடு இல்லை, இந்த வகையில் கூட முரண்பாடு இல்லை, இதையும் புரியலாம். ஆனால் எப்படி புரியணும், இது புரியறதுக்கு தேவையான ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியலாம். இந்த விதி என்று சொல்றது, நான் ஏற்கனவே சொன்ன லாஜிக்கை நான் ஆரம்பத்தில் எடுத்ததே இதுக்கு தான், இவங்களோட இந்த உசூலில் இருக்கிற பிரதானமான பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் அது அத்திவாரமாக அமைஞ்சிருக்கிறது லாஜிக், இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த லாஜிக் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா படைச்சது அனைத்தையும் ஜோடி ஜோடியாக படைச்சேன்னு சொல்லிட்டான், அப்போ இந்த இரட்டை கட்டமைப்புக்குள்ள தான் லாஜிக் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். இந்த பைனரி சிஸ்டத்தை தாண்டி ஒர்க் பண்ணுற ஆற்றல் லாஜிக்கு இல்லை. அப்போ இந்த லாஜிக்கு இந்த டபுள் இந்த சிஸ்டத்தை தாண்டி வேலை செய்யறதுக்கு ஆற்றல் இல்லைன்ற அர்த்தம், அதை தாண்டி மனுஷனால சிந்திக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஞானம், அல்லாஹ் ஏற்கனவே சொல்றான், அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானம்னு சொல்றது மிக சொற்பம். அந்த சொற்பம் என்றது இந்த ரெண்டு இந்த பைனரி சிஸ்டத்துக்கு உள்ளதான் அடங்கும். இந்த விதி சார்ந்த விஷயம், அதே மாதிரி அல்லாஹ் சார்ந்த விஷயம், வகையில இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இது புரியணும்னு சொன்னால் இந்த ரெண்டை தாண்டி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளவு இருக்கு எங்களுக்கு தெரியாது, இன்னும் ஏராளமான ஞானங்கள் இருக்குது. அந்த மெக்கானிசம் எங்ககிட்ட இல்லை, இந்த சிஸ்டத்துல இல்லை, இல்லாததுனால இது முரணாக தெரியுது. ஏன்னா லாஜிக்கு லாஜிக் பார்வையில் ரெண்டுல ஒன்னு சரி ஒன்னு பில, ரெண்டும் சரியாக இருக்க முடியாதுன்றதான் லாஜிக். ஆனால் லாஜிக்ல இருக்கிற பெரிய ஓட்டை முரண் போலி பாராடாக்ஸ். லாஜிக் படிக்கிறவங்க கேட்டு பாருங்க, பாராடாக்ஸ் என்ற அர்த்தம் ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு கூற்றுக்கள் இருக்கும், அந்த இரண்டு கூற்றும் உண்மையா இருக்கும். இது எப்படி வாருதுன்னு சொல்லி விடிய விடிய விவாதிச்சாலும் அதுக்கு விட கிடைக்காது. இது லாஜிக் படிக்கிறவங்களே லாஜிக் வல்லுநர்களே ஒத்துக்கொள்ற விஷயம். பாராடாக்ஸுக்கு மட்டும் லாஜிக்ல ஆன்சர் இல்லை, இந்த பாராடாக்ஸ் தான் விதி. ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டும் உண்மை. இதே மாதிரி பல அம்சங்கள் வகையில இருக்குது. இதை புரியுறதுண்டா, அல்லாட ஞானத்துட அளவுக்கு எங்களுக்கு அளவு ஞானம் வேணும். அல்ல தரல, அவங்களோட கடமை என்ன எங்களுக்கு இப்போதைக்கு புரியல, மறுமையில இன்ஷால்லா எங்களுக்கு புரிய படுத்துவான், அது வரைக்கும் நாங்க அவன் சொன்னா நாம் கட்டுப்பட்டோம் என்று கேட்கணும். இதே தான் வகையில மொத்தத்துக்கும் நாங்க பொருத்தணும். இதான் நாங்க சொல்றோம், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணுங்க. விதிக்கு மட்டும்தான் இப்படி புரியணும்னு சொல்லியும் வகையில மற்ற எல்லாத்தையும் மற்ற மாதிரி புரியணும்னு சொல்லி உங்களுக்கு யாரும் சொல்லி தந்தது, அந்த ஆதாரத்தை முதல்ல வைங்க, பிச்சத்துக்கு போட அதோட விளக்கத்தை இன்ஷால்லா நாங்கள் சொல்லுவோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆயிஷாவிலான விஷயம், யார் ஹஸ்ஸான் இப்னு தாபித் விஷயம், இப்போ பதில் சொல்லவில்லை பதில் சொல்லவில்லை பதில் சொல்லுவாங்க, சிம்பிள் மேட்டர், அதான் அது கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லலாம்னு விட்டோம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்படுது நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லெண்ணம் வச்சிருக்க கூடாதா அல்லாஹ் கேட்குறான். அவருக்கு அர்த்தம் வச்சாங்க என்னது, நீங்க செய்தியை பார்த்துருக்க கூடாதா அல்லாத சொல்லவே இல்லை. என்ன சொன்னா, சாட்சியம் இல்லாத ஒரு செய்தி வரும்போது, சாட்சியம் நேரடியாக பார்த்த கேட்ட சாட்சியம் இல்லாத ஒரு செய்தி, ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பிரச்சனை வரும்போது, அதற்கு தகுந்த சாட்சியம் கிடைக்கும் வரை, கிடைக்காத பட்சத்தில் அது குறித்து நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இதான் மூமின் கட்டளை, மூமினுக்கு கல்லா போட்ட கட்டளை. சாட்சியம் இல்லாத பட்சத்தில், அதற்கான தகுந்த சாட்சியம் கிடைக்கும் வரை, அந்த விஷயத்தில் நல்லெண்ணம் தான் வைக்கணும், நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. இதான் கட்டளை. இந்த படிப்பனையை படிப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை எல்லாம் நடத்தி காட்டுறான். ஆயிஷாவிலான விஷயத்துல, ஆயிஷாவிலான விஷயத்துல என்ன நடக்குது, குற்றம் சாட்டப்படுறாங்க ரெண்டு பேர், விபச்சார குற்றம் சாட்டு, அவதூறு சுமத்துறாங்க, அதுக்கு சாட்சி யாருமே இல்லை. இப்ப அவர் கேட்ட மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித், அவர் நல்லவர் தான், நம்பகமானவர் தான், இதுல கோளாறு ஒண்ணும் இல்லை. அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாரு, அந்த மிஸ்டேக் கூறிய இதை வந்து அவர் மன்னிப்பு கேட்டார், தண்டனை வழங்கப்பட்டது, எல்லாம் மன்னிச்சான், அது அவரும் எல்லாம் உரியது. இவர் நம்பகத்தன்மையில கோளாறு, இவர் ஒரே ஒரு மிஸ்டேக் விட்டாரு, என்ன, அவரோட சனது அத்தோட அருந்துபட்டிருக்குது. அவரை நேரடியாக பார்க்கவும் இல்லை, அவருக்கு அறிவிச்ச சாட்சி கூட நேரடியாக பார்த்த சாட்சி இல்லை, சனது அவுட், அறிவிப்பாளர் வரிசையில முறிவு. இங்க சனதுல இங்க பிரச்சனை, மத்தன பிரச்சனை இல்லை. அதை எத்தான் சொல்றோம், அது சொன்னது யார் சார், இவருக்கு சொன்னது யூதன்,
நம்பகம் இல்லாதவன் இட்டு கட்டக்கூடியவன். இந்த மிஸ்டேக்கை தான் அவர் செஞ்சாரே ஒழிய அவர் நம்பகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் நல்ல மனுஷன் தான், அவர் சஹாபி, அந்த கண்ணியத்தை நாங்கள் கொடுப்போம். அவருக்கு ஒரே மிஸ்டேக் அவருக்கும் அல்லாவுக்கும் இடப்பட்டது, அது அவர் அல்லாஹ் தாலாவை அவரை மன்னிச்சுட்டு தான் சொல்கிறான். அதுக்கு மேலே எங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக நீங்கள் எந்த ஆதாரத்தை நீங்கள் மத்தனை பார்க்கணுன்றதுக்கு எடுத்தீங்களோ அதுலேயும் அல்லாஹ் தாலா சனதை தான் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வரான் தெரியுமா? சாட்சி இல்லாத சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சுமத்தப்பட்டு இதை நிரூபிச்சு கொள்ள வழி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறுறாங்க, தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க, பாக்குறாங்க, வெயிட் பண்றாங்க. இதுக்கு என்ன தீர்வு? வெயிட்டிங், தீர்வு இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க, ஒரே ஒரு சோக மயத்துல இருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. கடைசி கால என்ன செய்யறான்? ஒரு புதிதாக ஒரு சனதை உருவாக்குறான். அல்லாட அளவு கோலித்தான், அல்லாட அளவுகோல் எப்பயுமே சனது. அல்லாஹ் அப்படித்தான் தீர்ப்பான். அல்லாஹ் சாட்சி ஆகிறான் சம்பவத்துக்கு. இப்ப நேரடி சாட்சி அல்லாஹ் முதல் சாட்சி, ரெண்டாவது சாட்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ இறக்குறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர். முடிஞ்சு போச்சா? வந்த பிரச்சனை ஒரு சனதுல முடிஞ்சு போச்சா? நீங்க எதை மத்தனுக்கு எடுத்தீங்களோ அது சனதுக்குரிய ஆதாரம். அப்படியே சொன்னோம், நீங்க என்னெல்லாம் ஏவுகணை நினைச்சு விட்டுறீங்களோ அது புஷ்வான உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும். நீங்க எங்களுக்கு சார்பான ஆதாரத்தை அடுக்கி கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்க மனதில் பதிய வச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். ஏற்கனவே அந்த வாதத்தை வச்சார், அதை கருத்தை சொன்னார். அப்ப ஆரம்பம் எதிர்த்தரப்புல சொன்னாங்க வந்து அது வந்து ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு நான் சொன்னோமா? கட்டியா கட்டுப்படுறதா சொல்லப்படுற செய்தி உண்மையா பொய்யா எத்தனை பார்க்கணும்ன்றாங்க. ஓகே, உங்களோட வாதப்படியே வருவோம். இப்ப ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார் அர்த்தம்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் அளவுகோள்கள் சமனாக இருக்கணும். ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தான் சொல்றான். பாரபட்சம் அல்லாஹ் இங்க காட்டல்ல. ரசூலுக்கும் அல்லாஹ்ட அல்லாஹ்ட செய்திக்கும் ரசூலோட செய்திக்கும் அல்லாஹ் பாரபட்சம் காட்டல்ல. அப்ப அல்லாஹ் பாரபட்சம் காட்டாத பட்சத்தில் நாங்க பாரபட்சம் காட்ட கூட காட்டுற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. குர்ஆன் எந்த அளவுகோளை கொண்டு நீங்க அளக்குறீங்களோ அதே அளவுகோளை கொண்டு சனதுக்கு ஹதீஸ் அளக்கணும். ஹதீஸ் எந்த அளவுகோளை கொண்டு அளக்குறீங்களோ அதே அளவுகோளை கொண்டு தான் குர்ஆன் அளக்கணும். ரெண்டுக்கும் ஒரே அளவுகோல் தான் பொருத்தணும். நீங்க குர்ஆன் கிட்டத்துக்கு அளவுகோல் என்ன? சனது மட்டும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சஹாபாக்கள், சஹாபாக்கள் இருந்து நூலுரு. இது குர்ஆனுடைய இஸ்னாது ஹதீஸ். அல்லாஹ் தஆலா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அதுக்கு பிறகு நூலுரு. இப்ப இது எதிர்காலம் வரும் இன்ஷால்லா, அதுக்கு வெயிட்டிங்ல நிக்கும் இன்ஷால்லா. அதை வரங்காட்டுன்னா நான் இப்ப இந்த இருக்கணுமே சரியா பிடிக்கணும், அதுக்காகத்தான் சிந்தாம செதறாம அதை வந்து சரியா பிடிக்கிறதுக்காக தான் அவர் இடத்துக்குள்ள வரங்காட்டி வெயிட்டிங்ல இருக்கிறோம். அதுக்கு வாங்க இன்ஷால்லா, அது பதில் இருக்குது. ஆக ரெண்டுலையும் சனது. அப்ப குர்ஆனுக்கு சனதை மட்டும் பார்த்து நீங்க வந்து குர்ஆனை தீர்மானிச்ச நீங்க ஹதீஸ மட்டும் எப்படி மத்தனை பார்த்து தீர்மானிக்கணும்? எக்ஸ்ட்ரா ஒரு ரூலை கொண்டு வந்தீங்க. மனிதர்கள் தவறிழைக்க கூடியவர்கள், சஹாபாக்கள் தவறிழைக்க மாட்டாங்களா? இழைப்பாங்கதா? அதே சஹாபாக்கள் மூலமா தானே குர்ஆன் பதிவாச்சு. அங்க மட்டும் எங்க போச்சு தவறு? சஹாபாக்கள் திடீர்னு மலக்காயிட்டாங்களோ? அத சொல்லுங்க. சஹாபாக்கள் நல்லவர்கள், அதுக்கு உத்தரவாதம் இருக்குது, ரதையெல்லாம் நல்லவர்கள். தவறு நடக்காத தவறுனதான் ஏராளமான சான்று அடிக்க நீங்களே காட்டுறீங்களே பல சான்றுகள். தவறு இழைப்பாங்க தானே, மறப்பாங்க, மிஸ்டேக் விடுவாங்க, தவறா புரிவாங்க. எந்த மனிதர்களுக்கு என்ன தவறு வரும் நீங்க சொல்றீங்களோ அதே மனிதர்களுக்கு அந்த தவறு சஹாபாக்கள் இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க ஹதீஸுக்கு பொறுத்து இந்த உசூல குர்ஆனுக்கு பொருத்தணுமா இல்லையா? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? அந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கான காரணத்தை சொல்லுங்க. அந்த காரணம் வரங்காட்டியும் காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு போல இன்ஷா அல்லாஹ் விவாதம் சூடு நல்லா பிடிக்கும். அடுத்தது இன்னொன்று சொன்னா வந்து யாரு சகோதரர் பிஜே விமர்சித்தது வந்து தனி மனித விமர்சனம் சொல்லி ஒரு விஷயத்த கவனிங்க நல்லா. இப்ப நான் பிஜே நாங்க இந்த இடத்துல விமர்சிச்சது வந்து அவட்ட சொந்த வாழ்க்கையை பார்த்து விமர்சிச்சோமா அல்லது அவர்கிட்ட ஏதாவது வியாபார விடயங்களை விமர்சிச்சோமா? இல்லை. இந்த உசூல் இந்த நூற்றாண்டுல தமிழ் பேசும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தது அவரு, அவருடைய இந்த உசூல் சொந்தக்காரர். அப்ப இந்த உசூலை நிறுவிய குற்றம் சாட்டமா? யார் குற்றம் நடத்த சொல்றீங்க? யார் குற்றம் நடத்த சொல்றீங்க? நீங்க ஒரு வழிகேட்ட ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, வழிகேட்ட நாங்க சாடுறோம். அப்ப இது வழிகேட்ட கொண்டு வந்து அவர் மூலமா சாடணும். இப்ப இந்த இடத்துல நாங்க பிஜே காட்டாம உங்களையோ மற்றவரையோ காட்டி இருந்தால் நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. நிறுவினவர் அடிப்படையில் இவர் தான் நிறுவினார் இந்த நூற்றாண்டுல.
அப்ப இவரைத்தானே குற்றம் சாட்டணும். அப்ப அந்த நீங்க தனி மனித விமர்சனம் சொன்னீங்கல்ல, நீங்க வரம்பு மீறினா வரம்பு, நான் வரம்பு, நான் வரம்பு தான் நிக்கிறோம், நீங்க மீறாம இருந்தா சரி. அடுத்தது காபிருக்கு பதில், காபிருக்கு பதில் சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பிஜேடி இதை போட்டு காட்டு சொன்னா காபி என்ன காபிருக்கு பதில் சொல்லணும், அவட்ட பாதத்தை நீங்க முதல்ல காபிருன்னு ஒத்துக்கொள்ளுங்கள். அவன் காபில இருக்கிறான், வாழ வைக்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க நல்ல கவனிங்க. சகோதரர் பிஜேல கிளிப்ப போட்டு காட்டி பர்சான் சொன்னாரு ஆரம்பத்தில், அவரு சகோதரர் பிஜே சொன்ன அடிச்சு சொன்னாரு. இது காபிருக்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்கம். காபிருக்கு நல்ல முரண்பாடு வராது, நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். நிரூபிச்சு காட்டுங்கன்றீங்க, உங்களால காட்ட முடியாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசி முடிச்சிட்டு வாதம் வச்சதா ஆயிருமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதில் அறிவிப்பாளர் வரிசையைத்தான் பார்க்க வேண்டும், மத்தனை அல்ல என்பதற்கு நாங்கள் ஆதாரங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம், எதிர்த்தரப்பு ஆதாரங்களை முறியடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமலை குர்ஆனில் வரக்கூடிய ஒரு செய்தி, திருமலை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் சூரத்துல் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரா பக்ராவினுடைய 143வது செய்தி, வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதாஹ அலன்னாசி வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இவ்வாறு மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கவும், இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவ இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய அளவுகோல் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதரை இந்த சமுதாயத்திற்கான சாட்சியாக, சாட்சி என்று சொன்னால் நம்பகமான அறிவிப்பாளர், யார் நம்பகமான அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அந்த நம்பகமான அறிவிப்புக்குத்தான் சாட்சி என்று சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய விவாதத்தின் முதல் அமர்வு இத்தோடு முற்றுப்பெறுகின்றது. ஆகவே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி செல்லும் வரை பார்வையாளர்கள் வெளியேறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு, இரண்டாவது அமர்வு 2:30 அளவில் ஆரம்பம் செய்யப்படும். அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக பார்வையாளர்கள் அனைவரும் வந்து அமர்ந்து கொண்டு உதவி அளிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.